வானவராயர் பவுண்டேஷன் நடத்தும் இந்த 39வது தொடர் சொற்பொழிவில் வருகின்ற அனைவருக்கும் வானவராயர் பவுண்டேஷன் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தொடரில் நமக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் சீமா ரவிச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே 2 கூட்டத்திற்கு முன்னால் பேசுவதற்கு அனுமதி அளித்து சில காரணங்களினால் அது தள்ளிப்போய்விட்டது. அந்த தள்ளிப்போய்விட்ட காரணத்திற்கு காரணத்தை நான் அவருடன் கூறியவுடன் பெருந்தன்மையாக அதுவல்ல பரவாயில்லை, நான் அடுத்த கூட்டத்தொடரில் பேசிக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறினார். அதற்கு ஒரு முறை பவுண்டேஷன் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தடவை கூட்டிட்டு அடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் வரல, அடுத்த கூட்டத்துக்கு பேசுங்கன்னா நிறைய பேர் அடுத்த கூட்டத்துக்கு நாங்கள் வர முடியாதுங்க, நீங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற காலகட்டம் இது. இது ஒரு பிரஸ்டீஜ் இஷுவாக எடுத்துக்கிறாங்க. அந்த இது கூட இல்லாமல் பெருந்தன்மையாக அதை ஒப்புக்கொண்டமைக்கு மிகவும் அவருடைய பெருந்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரை இந்த கூட்டத்தொடரில் பேசுவதற்கு மீண்டும் முறையை அழைத்தவுடன் கண்டிப்பாக வருகிறேன் என்றார். அந்த அன்படி இந்த கூட்டத்தொடரில் கொங்கு நாட்டுப்புற கலைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். நாட்டுப்புற கலைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒதுக்கியிருக்கிறார் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த பொழுது வருடந்தோறும் கொங்கு நாட்டுப்புற கலைகளை பற்றி ஒரு கருத்தரங்கு நடந்து கொண்டே இருந்தது. பல்கலைக்கழக மானியக்குழு ஷேப் மூலியமாக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை அவர் வாங்கி நம்ம கொங்கு நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற நாட்டார் வழக்காறுகளுக்காகவே வாங்கி கருத்தரங்கு நடத்தியவர். நாட்டுப்புற கலைகளுக்காக ஜெர்மனி சென்று அதில் கலந்து கொண்டு நம்ம தமிழகத்தினுடைய நாட்டு அதுவும் பர்டிகுலராக கொங்கு நாட்டு கலைகளை பிரதிபலிக்க செய்தவர் அவர். அது மட்டுமல்ல, தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புற கலைகளாக முதுமுனைவர் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கடமையாற்றியிருக்கிறார். பூசாக்க கலை அறிவியல் கல்லூரியில் தாவே ஞானமூர்த்தியுடைய மாணவர், அவரிடமிருந்து பல கல்விகளை கற்றவர். அந்த அடிப்படையில் அவருக்கு சிறந்த குருவுடைய சிஷியனாக விளங்கியார் என்பதற்கு ஒரு சான்றாக இவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் இந்த கூட்டத்தொடரில் பேசுவதற்கு வருகை வந்ததற்கு உங்களின் சார்பாகவும் வானவராயன் பவுண்டேஷன் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு அவரை பேசுவதற்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ஜெகதீசன் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு அழைத்து அந்த கூட்டத்தில் பேச இயலாமல் போய்விட்டது. அது எனக்கு, ஏனென்றால் அவர் எனக்கு பல, இன்று நான் பேசுவது என்பது நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது நான் எப்பொழுது அழைத்தாலும் ஜெகதீசன் அவர்கள் தட்டாமல் வந்திருந்து எனக்கு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறார்கள். எனவே இன்று நான் பேசுவது என்பது நான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறு கைமாறு தான். அந்த அளவுக்கு அவர்கள் எனக்கு நிறைய உதவிகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். வானவராயர் ஃபவுண்டேஷன் இது போல தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது பெரிதும் பாராட்டத்தக்கது. கோவையில் மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்துவதில் உள்ள சிக்கல் எனக்கு தெரியும். நாங்களும் களம் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் மாதந்தோறும் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே மாதந்தோறும் கூட்டம் நடத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எனக்கு முழுமையாக தெரியும். இந்த சிக்கல்களையெல்லாம் சந்தித்து வெற்றிகரமாக 30 கூட்டங்களுக்கு மேல் வானவராயர் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. மேலும் இந்த முயற்சி பெருக வேண்டும். கோவையிலே இலக்கியம் கலை சார்பாக கவனிப்பதற்கும் பேசுவதற்கும் பார்வையாளர்கள் நிறைய பேர் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஜெகதீசன் அவர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். வானவராயர் ஃபவுண்டேஷனில் பல கொங்கு நாடு தொடர்பான பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் நாட்டுப்புறவியல் தொடர்பான சொற்பொழிவுகளும் நிறைய நடந்திருக்கின்றன. அது பாராட்டத்தக்கது. ஏன்னா நாட்டுப்புறவியலுக்கு யாரும் வாய்ப்புகள் தருவதில்லை. ஆனால் வானவராயர் ஃபவுண்டேஷன் ஒரு பல சொற்பொழிவுகளை நாட்டுப்புறவியல் தொடர்பாக
நிகழ்த்தியிருக்கிறது என்பது பெரிதும் பாராட்டத்தக்கது. முதலில் இங்கு பழமொழி பற்றிய ஒரு சொற்பொழிவு டாக்டர் துரை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாட்டுப்புற மருத்துவம் பற்றி டாக்டர் ஈஸ்வரி பேசியிருக்கிறார்கள். புழங்கு பொருட்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள். பழங்குடிகள் பற்றி என்னுடைய நண்பர் பேசியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நான் கலைகள் பற்றி பேசுவது என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்ற வகையிலே ஆகும். இந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நான் யூடியூப் அப்படி இப்படி கேட்டேன். அது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நிரந்தர பதிவு என்பது இருக்கிறது. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும்போது, இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது எனக்கு பட்டது, நாட்டுப்புறவியல் தொடர்பாக பல சொற்பொழிவுகள் நடந்திருந்தாலும் நாட்டுப்புறவியல் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கம் பற்றி யாரும் விளக்கவில்லை. அது ஒரு இதாக ஒரு இடைவெளியாக நான் கருதினேன். எனவே என்னுடைய சொற்பொழிவை நாட்டுப்புறவியல் என்றால் என்ன என்பதிலிருந்து தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த எந்த ஒரு பொருளுக்கும் பொருண்மைக்கும் அந்த துறை சார்ந்த பொருண்மையை நாம் புரிந்து கொண்டால்தான் அதற்கு வரக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாட்டுப்புறவியல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நான் நாட்டுப்புறவியல் தொடர்பாக பல வகுப்புகள் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறேன். பல வருடங்களாக நிகழ்த்தியிருக்கிறோம். ஆனால் எங்கு சென்றாலும் நாட்டுப்புறவியல் என்றால் என்ன என்று கேட்டால் உடனடியாக வருகிற பதில் என்று நீங்களும் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டாலும் இந்த பதில் தான் கிடைக்கும். எல்லோருக்குமான ஒரு மன எண்ணம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. என்ன என்றால், இது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பண்பாடு. அப்படித்தானுங்க, கிராமத்துக்காரங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய விஷயங்கள் வழக்கார்கள் இது கிராமத்தில் இருக்கிறது. படிக்காத மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை, பாமர மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கலை. இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காலங்காலமாக வருவது, மரபு வழிப்பட்டது, காலங்காலமாக வந்து கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட சில விஷயங்களை நாம் நாட்டுப்புறவியல் என்றால் மனதில் சில கருத்துக்களை நாம் வைத்திருக்கிறோம். நண்பர்களே, இந்த சொற்பொழிவுக்கு பிறகு இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். நாட்டுப்புறவியல் என்றால் உடனடியாக இது கிராமம் சார்ந்தது, பாமர மக்கள் சார்ந்தது என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நமது வீட்டிலும் திருமணச் சடங்கு நடக்கிறது. குழந்தை பிறந்தால் கோயிலுக்கு சென்று முட்டை அடிக்கிறோம். சடங்குகள் நடக்கிறது, நமக்கு நம்பிக்கைகள் இருக்கிறது. பூனை குறுக்கை போனால் நம்ம அந்த காரியத்துக்கு போறதில்லை. பழமொழி விடுகதை நம்மிடமும் இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, ஆனால் நாட்டுப்புறவியல் என்றால் உடனடியாக அது கிராமம் சார்ந்தது, பாமர மக்கள் சார்ந்தது, படிக்காத மக்கள் சார்ந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாட்டுப்புறவியல் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கான விளக்கம் வரையறை என்பது இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் நாட்டுப்புறவியல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, வாட் இஸ் ஃபோக்லோர் அப்படின்னு கேட்டால், மக்கள் சார்ந்தது என்று நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். மக்கள் சார்ந்தது, மக்கள் அதிலும் மக்கள் குழு சார்ந்தது, ஒரு சின்ன குழு. அந்த குழுவிடம் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் சார்ந்த தகவல் பரிமாற்றமாக நாங்கள் அதை கருதுகிறோம். ஒரு சின்ன குழு, அந்த குழுவை வந்து அடையாளப்படுத்துகின்ற வகையிலே சில வழக்கார்கள், சில சடங்குகள், சில நாட்டுப்புறவியல் கூறுகள் என்பவை இருக்கும். அந்த வகையிலே மக்கள் குழு சார்ந்த விஷயமாக நாம் நாட்டுப்புறவியலை கருத வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அது பேசினால் ரொம்ப பேசணும். ஆனால் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது கிராமம் சார்ந்த கலை அல்ல, கிராமம் சார்ந்த விஷயம் அல்ல, பாமர மக்கள் இது இங்கிலீஷ்காரனுக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஃபோக்லோர் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை. இந்த நாட்டுப்புறவியல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் ஃபோக்லோர் என்று சொல்லுகிறோம். ஃபோக்லோர் என்பதில் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. ஃபோக் என்று ஒரு சொல் இருக்கிறது, லோர் என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த ஃபோக் என்றால் மனிதர்கள் என்று பொருள். அந்த மனிதர்கள் யார் என்பதில் ஆங்கிலேயும் என்ன நினைச்சா, நாகரிகமற்றவர்கள், பாமர மக்கள் என்று முதல்ல நினைத்தான். பிறகு அவன் திருத்திக் கொண்டான். நாமும் அந்த வகையிலே நாட்டுப்புறவியலை மிகச் சரியாக நாம் மக்கள் குழு சார்ந்த ஒரு வடிவமாக, கலை வடிவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டுப்புறவியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று பார்த்தா, பொதுவாக வாய்மொழி சார்ந்த கலைகளாக நாம் சிலவற்றை சொல்லலாம். வாய்மொழி சார்ந்தது, தாலாட்டு பாட்டு, பழமொழி, விடுகதை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் வந்து வாய்மொழி, வர்பல் என்று சொல்லுவோம் தமிழ்ல, அந்த ஆங்கிலத்தில். இன்னொரு பகுதியாக நான் வர்பல், வாய்மொழி சாராத வடிவங்கள் என்று சொல்ல நான் வர்பல் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பல விஷயங்கள் அதில் சொல்லலாம். நான் வர்பல்ல உங்களுக்கு நாட்டுப்புறவியல் சார்ந்த விஷயமாக சொல்லலாம். கோலமிடுதல், சடங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் வாய்மொழி சாராத விஷயங்களாக. இன்று நான் பேசக்கூடிய இந்த நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம வாய்மொழி சாராத விஷயமாக நாம்
வைத்துக் கொள்ளுங்கள். வாய்மொழி சாராதது அதாவது அதுலேயும் நம்ம இன்னும் வகைப்படுத்தலாம். வாய்மொழி சாராத வகையில் இன்னும் வகைப்படுத்தலாம். என்னன்னா பொருள் சார்ந்த கலைகள், பிறகு நிகழ்கலைகள் பிரிக்கலாம். பொருள் சார்ந்த கலைகள், பொருள் சார்ந்த கலைகள் என்றால் கோலமிடுதல், பச்சை குத்துதல், இது போன்ற விஷயங்கள்லாம் பொருள் சார்ந்த, சிற்பம் செய்தல், பொம்மை செய்தல், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பொருள் சார்ந்த கலைகளாக நாம் செய்யலாம். நிகழ்கலைகள் என்றால் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லும், நிகழ்த்துகின்ற கலை அப்படிங்கிறது. இப்போ பொருள் சார்ந்த கலைக்கும் நிகழ்கலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது, இது நான் ஒரே பக்கமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. ஏன்னா எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படிங்கிறதுனால எங்காவது உங்களுக்கு என்னோடு கருத்து சொல்ல வேண்டும் என்று இருந்தால் உடனடியாக நீங்கள் எழுந்து கருத்து சொல்லலாம். நானும் அதை பற்றியான பேசுதல் என்பது இருக்கு, ஒரு மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம பயனுடைய வகையில் செலவிடலாம். இந்த நாட்டுப்புற கலை வடிவங்கள் அப்படிங்கிறத நாம இந்த வகை ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பொருள் சார்ந்த கலைகள், இன்னொன்று நிகழ்கலைகள். பொருள் சார்ந்த கலைகள் என்பதில் கோலமிடுதல், பிறகு பொம்மை செய்து பொருளை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களாக, நிகழ்கலை என்பது நிகழ்த்தக்கூடிய கலைகளாக. இந்த நிகழ்கலையில ரெண்டு பேர் கட்டாயம் வரும். ஒன்னு பர்ஃபார்ம், நிகழ்த்தினர் ஒருத்தர் வேண்டும், அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர் ஒருத்தர் வேண்டும் இல்லைங்களா. அப்பதான் அது நிகழ்கலை என்று பொருள். நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்த்தினர் இருக்க வேண்டும், பார்வையாளரும் இருக்க வேண்டும். இப்ப இந்த ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாம் இங்க. இப்ப ஏன் சார் இதை நிகழ்கலைன்னு சொல்லக்கூடாதா நீங்க? இப்ப நான் நிகழ்த்தினர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறேன், பார்வையாளராகிய நீங்கள் இருக்கிறீர்கள், இதை ஒரு ஏன் நிகழ்கலை என்று சொல்லக்கூடாது, ஏன் அதை மட்டும் நிகழ்கலை என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கலாம். அப்போ நிகழ்த்துகின்ற கலையிலிருந்து நாம் இந்த இன்று நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது என்று சிறிது யோசிச்சு பார்த்தா, பார்வையாளர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் நிகழ்த்தினாகிய நான் ஒரு கலைஞனாக மாறுவதில்லை. நான் ஒரு வாத்தியார் தான், இங்கே பேசக்கூடிய ஒரு ஆசிரியராக சொற்பொழிவாளராக மட்டுமே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கலைகள், நிகழ்கலை, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்ன பண்றோம்னா, அந்த நிகழ்த்துடன் இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு கலைஞனாக, ஒரு பாத்திரமாக மாறுகிறான், வேறொரு பாத்திரமாக மாறுகிறான். அப்படி மாறுகின்ற பொழுது நிகழ்கின்ற கலை தான் நிகழ்கலை என்று சொல்றோம். இப்ப இந்த நாட்டுப்புற நிகழ்கலைகளில் பெயரிடுகிற முறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நிறைய கலைகள் இருக்கிறது, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைகளும் இருக்கு, வட்டாரம் சார்ந்த கலைகளும் இருக்கு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் கரகாட்டம், காவடி ஆட்டம், இதெல்லாம் வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைகள். ஆனால் வட்டாரம் சார்ந்த கலைகள் என்று இருக்கிறது. இப்ப கனியான் கூத்து என்று ஒரு கூத்து வடிவம் இருக்கு, அது திருநெல்வேலியில மட்டும்தான் இருக்கும். வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது பெரும்பாலும் திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு கலை, தப்படித்து கொண்டு வேகமாக ஆடுவார்கள், பெரும்பாலும் தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய விஷயம். பொய்க்கால் குதிரை என்று ஒன்று, அது பெரும்பாலும் தஞ்சாவூர். இப்படி வட்டாரம் சார்ந்தும் இருக்கிறது, தமிழகம் சார்ந்தும் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. கொங்கு நாட்டை பொறுத்தவரை சில கலைகளை நாம் சொல்லலாம், உள்ள நான் விளக்கமாக வருகிறேன். ஆனால் உதாரணத்துக்காக அண்ணன்மார் கதைப்பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, அது பெரும்பாலும் கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு கதையாக, அது நிகழ்த்துகின்ற ஒரு கலை வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி வட்டார சார்ந்தும் நிகழ்கலைக்கு உண்டு, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இது எல்லா வழக்காறுகளுக்கும் இருக்கு, பழமொழிக்கும் இருக்கும். பழமொழியை எடுத்துக்கொண்டா உலகம் தழுவிய பழமொழிகளும் இருக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் இருக்கும், கொங்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பழமொழிகள் என்றும் இருக்கும். இப்படி பார்க்கலாம், இப்படி நாட்டுப்புற வழக்காறுகள்ல பார்க்கலாம். பெயரிடுகிற முறை, இந்த நாட்டுப்புற நிகழ்களுக்கு இப்படி எல்லாம் பெயரிடுகிறார்கள் என்று பார்த்தா, சாதியை வைத்துக் கொண்டும் நிகழ்த்துகிறவருடைய ஜாதிகளை வைத்துக் கொண்டு பெயரிடுகிறார்கள். கனியான் கூத்து, இது கனியான் அப்படிங்கிற ஜாதியினர் மட்டும் நிகழ்த்துவதனால இதற்கு பெயர் கனியான் கூத்து என்று சொல்லுகிறார்கள். அந்த நிகழ்த்தப்படுகின்ற பொருள்கள், இந்த ப்ராப்ஸ் சொல்லுவோம், அதாவது அரங்க பொருள்கள் என்று சொல்லுவோம், எதை வைத்துக் கொண்டு நிகழ்த்துகிறார்களோ அதை வைத்தும் பெயரிடுகின்ற முறை உண்டு. என்னன்னா, இப்ப கரகத்தை வைத்துக் கொண்டு ஆடினால் அது கரகாட்டம், காவடியை வைத்துக் கொண்டு ஆடினால் அது காவடி ஆட்டம், பொய்க்கால், ஒரு பொய்யான காலை கட்டி கொண்டு ஆடினால் அதற்கு பெயர் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இப்படி அந்த அரங்க பொருள்கள், என்ன பொருளை வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு பெயரிடுகிற முறை உண்டு. இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு பெயரிடுகிற முறை உண்டு. மகுடம் அடித்துக் கொண்டு நிகழ்ச்சி நடத்தினால் அதற்கு பெயர் மகுடாட்டம், பறை வைத்தால் பறை. இப்படி என்ன இசைக்கருவிகளை வில்லை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சி நடத்தினால் அதற்கு பெயர் வில்லுப்பாட்டு. இப்படி
அந்த எந்த வகையான இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு பயிரிடுகிற முறை உண்டு. பிறகு நிகழ்கின்ற இடத்தை வைத்துக் கொண்டு பயிரிடுகிற முறை உண்டு. தெருவிலே நடப்பதனால அது தெருக்கூத்து என்று இது போல பயிரிடுகிற முறை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆக இதுவரை நாம் நாட்டுப்புறவியல் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். பிறகு நாட்டுப்புறவியல் இந்த நாட்டுப்புற கலை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் என்பதை பார்த்தோம். இனி பயிரிடுகிற முறை அப்படிங்கிறத பார்த்தோம். இனி அந்த வட்டார சார்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இனி நம்ம நிகழ்களைக்குள்ள என்னென்ன வரலாம். பெரும்பாலும் கொங்கு நாட்டு கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கருவி இப்படி நாங்கள் வகைப்படுத்திக்கிறோம். கருவி சார்ந்த நிகழ்கலைகள் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்புறம் கருவிக்காக கருவி இசைக்காக ஆடுகிற ஆட்டக்கலை என்று பிரித்துக் கொள்கிறோம். கருவி மட்டுமே வைத்துக் கொண்டு நிகழ்த்திக்கூடிய கலை, அப்புறம் கருவியும் ஆட்டமும் சேர்ந்து வரக்கூடிய கலைகள், பிறகு பாட்டுக்காக நிகழ்த்தக்கூடிய ஆட்டக்கலைகள், அரங்கத்தில் நிகழ்த்தக்கூடிய கலைகள், போர்க்கலைகள், இப்படி வகைப்படுத்திக் கொள்ளலாம். இது நம்ம உள்ள போக போக நமக்கு இதில் ஒரு தெளிவு வரும். முதல்ல கருவி சார்ந்த கலைகள் நிகழ்கலைகள் என்னன்னு பார்த்தா பறையடித்தல் தான் நமக்கு ஒரு இருக்கக்கூடிய நிகழ்கலையாக பறைவாட்டு ஒரு இழவு சாவு வீட்டில் பறையடிக்கிற நிகழ்ச்சி பார்த்துருப்போம். அது எல்லாத்துக்கும் தெரிய அது வந்து தனி நிகழ்ச்சியாகவே நடக்கிற விஷயம். பிறகு இப்போ கொங்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெரிய மத்தளங்களை வைத்து கொண்டு அடிக்கிற ஒரு நிகழ்ச்சி, அது இப்போ கொங்கு நாட்டில் ரொம்ப இதாக பரவிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு நல்ல ஆய்வு எனக்கு மேலோட்டமாக தெரியுமே ஒழிய ரொம்ப விவரமாக அதை பற்றி படிக்க வேண்டும் என்று இருக்கிறேன், பார்க்கிறேன். இந்த மருதமலையில் இருக்கக்கூடிய விசேஷமான பங்குனி உத்திரம் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நூற்றுக்கணக்கான இந்த ஜமா அடித்துக் கொண்டு பறையடித்துக் கொண்டு வருகிறார்கள். அது இனம் இந்த இனத்தார் தான் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் பறை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக இருந்தது, இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது. எல்லோருமே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய. கருவி இசைக்கேற்ப ஆடுதல் அப்படின்னு பார்த்தா கரகாட்டம், காவடி ஆட்டம், இதெல்லாம் வந்து கரகம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கலை, கொங்கு நாட்டில் மட்டும் இல்லை. ஆனால் கொங்கு நாட்டில் ஒரு சிலர் மிக புகழ்பெற்று ஆடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். நடராஜன் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவரை நாங்கள் அழைத்து பல்கலைக்கழகத்தில் அவர் கலைமாமணி விருது பெற்றவர். காவடி ஆட்டம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடியவர். கரகாட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது அது அதை பற்றி நாம் ஏன்னா கொங்கு நாட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறத வைத்துக் கொண்டிருப்பதனால நம்ம அதை பற்றி விரிவாக பேசாமல் மேலோட்டமாக தொட்டு செல்கிறேன். பிறகு பாட்டுக்கேற்ற ஆட்டம் அப்படின்னு எடுத்தா அதில் நம்ம ஊரில் மட்டும் ஆட்டக்கூடிய சிலம்பாட்டம் என்று உண்டு உண்டு. சிலம்பு காலில் ஒரு பல ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட்டுள்ள எடையுள்ள சிலம்புகளை காலில் கட்டி கொண்டு ஒரு 10 பேர் நின்று கொண்டு பாட்டுக்கேற்ப ஆடுதல் அப்படிங்கிறது அது நான் பதிவு பண்ணியது. செம்மொழி மாநாடு நடந்த பொழுது முதல் முறையாக அது ஈரோட்டு பக்கம்லாம் இருக்கு அந்த வடிவம். யாராவது பார்த்துருக்கீங்களா? சலங்கை ஆட்டம்னு சொல்லுவாங்க, சலங்கை ஆட்டம் என்று. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்த முன்னாள் துணைவேந்தர் ப்ரொஃபசர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஆட்டத்தை பார்த்தோன்னே, ரவி நானும் அந்த ஆட்டத்தை ஆடி இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லி கொண்டார்கள். ஈரோடு பக்கம் இருக்கு. செம்மொழி மாநாடு நடந்தபோது அந்த கலைஞர்கள் என்னை அணுகி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று கேட்டார்கள். அப்புறம் செம்மொழி மாநாட்டுக்கு நாங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து எழுதி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்தோம். அதில் இருக்கு இருக்கு பொல்லமா அதே சொல்லட்டுமா? செம்மொழியிலே இருக்கும் பாருங்க. இது ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நீ பொதுவாய்ப்பெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த நிகழ்களை பற்றிய படிப்பில் அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டோம். உதாரணமாக நான் பொம்மலாட்டம் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்சைக்ளோபீடியெல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போது பல வகையான உலகத்தில் இருக்கக்கூடிய பொம்மலாட்டங்களை பற்றிய குறிப்புகளெல்லாம் இருக்கும். சைனாவில் வாட்டர் பாப்பட் நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு இருக்கும். அது எப்படி இருக்குன்னு வாட்டர் பாப்பட்டும் எப்படின்னு எங்களுக்கு விளங்காது, படிக்கிறப்ப அப்படியே இது பண்ணிக்கிடுவோம். ஆனால் இப்போ யூடியூப்பில் போனால் வாட்டர் பாப்பட்டுன்னு அடித்தாங்க நிறைய வருது.
அந்த மின் இதனுடைய இணையதளத்தினுடைய வளர்ச்சியில எல்லா விஷயங்களையும் நேரில் பார்த்தல் அப்படிங்கிறது மிக எளிதாக இருப்பது அப்படிங்கிறது பெருசுபடுத்தி விட்டுருங்க. சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இல்லை, கும்மிங்கிற சொல் கிடையாது. சங்க இலக்கியத்திலும் அல்லது பின்னால வந்த காப்பியங்கள்லயும் கொம்மை அப்படிங்கிற சொல் தான் இருக்கு, கொம்மை கொட்டுதல் என்றுதான் இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கொம்மை அப்படிங்கிறது கும்மி என்றாயி கும்மி என்று ஆயிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் பழந்தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய குறவை துணங்கை அப்படிங்கிற கூத்துகள் எல்லாம் ஏறத்தாழ இந்த கும்மியோட தொடர்புடையது. பெண்கள் கைகோர்த்து ஆடுகிற ஆட்டம் அப்படிங்கிற வகையில குறவை ஆட்டத்தை எல்லாம் கும்மி ஆட்டத்தாக கருதலாம், கும்மியினுடைய தொடக்க நிலை ஆட்டங்களாக கருதலாம். தமிழ்ல இன்று இருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய கும்மாளம் குழுமுதல் கும்முதல் அப்படிங்கிற சொல் எல்லாமே கும்மியோட தொடர்புடைய சொற்களாக கருதலாம் பொதுவா. ஆனால் இந்த கும்மி அப்படிங்கிற சொல் தவிர பிற மாவட்டங்களில் கும்மியை எவ்வாறு சொல்லுகிறார்கள், நாட்டுப்புற வழக்காரில் இது ஒரு பெரிய சிக்கலுங்க. இப்போ சில இடங்களில் போய் விடுகதை இருக்கா தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்றோம். வெடி இருக்கா தூங்குன்றிருக்கீங்க வந்திருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து தூங்கிட்டு வெடின்னு கேட்டால் தான் தெரியும் இல்லையா. இதுபோல நன்னண்ணா கொட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க கும்மியை, தட்டாங்கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொண்டாங்கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்மி அப்படிங்கிற சொல்லையவே கொண்டாங்கொட்டுதல், கும்மி தெரியுமானா தெரியாதுன்றோம், கொண்டாங்கொட்டுதல் தான் தெரியும் அப்படிம்பா. நல்லண்ணா கொட்டுதல் அப்படிங்கிறது போல கிராமத்தில் இது போல சில சொற்கள் வந்து கும்மியை சுட்டுவதற்காக இருக்கின்றன. கும்மி அப்படிங்கிறது நாட்டுப்புற வழக்காரில் மட்டும் இல்லை, எழுத்திலக்கியத்திலும் இருக்கு. எழுத்திலக்கியத்தில் கும்மிக்காக சில வரையறைகளை எல்லாம் இலக்கண வரையறைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் புலவர் குழந்தை அவர்களும் ஆக்கி பரந்தாமனார் இப்படிப்பட்ட பெரியவர்கள். கும்மி பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை எழுதியிருக்கிறாங்க. ஏழு சீர் அல்லது எட்டு சீர் இருக்கணும், முதல் சீரும் ஐந்தாவது சீரும் மோனை பெற்று வரணும், கடைசி சீர் விழா விளங்காய் சீராக கூவிளங்காய் கருவிளங்காய் என்று இருக்க வேண்டும் என்பதாக
இந்த இயல் கும்மி அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் எழுத்திலக்கியத்தில் இயல் கும்மி, ஒயில் கும்மி, ஓரடி கும்மி இப்படி வகைப்படுத்தி ஒவ்வொரு கும்மிக்கும் இலக்கணங்கள் எழுதியிருக்கிறார். இந்த இலக்கணத்தை படித்துவிட்டு, இந்த வரையறையை படித்துவிட்டு, நாங்கள் நாட்டுப்புற பாடல்களை எடுத்து வைத்து அதே இலக்கணம் தான் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இலக்கணம் வேறையாக இருக்கிறது. இங்கே நாங்கள் சேகரித்த கும்மி பாடல்களுடைய இலக்கணம் என்பது வேறாக இருக்கிறது. அது இது வேறு. அவங்க உருவாக்குற எழுத்திலக்கியத்திற்கு கும்மிக்கு உருவாக்கப்பட்ட இலக்கணம் என்பது வேறு, நாட்டுப்புற பாடல்கள் இருக்கக்கூடிய கும்மி பாடல்கள் என்பது வேறு வகையாக இருக்கிறது. அப்போ கும்மி பாடல்களை நாம் எவ்வாறு அடையாளம் படுத்துவது, கும்மி ஆட்டத்தை எவ்வாறு பாடல்களை வைத்துக் கொண்டு நம்ம கும்மியை வரையறைப்படுத்த முடியாது? அப்ப கைதட்டலை வைத்துக் கொண்டுதான், கைதட்டுதல் நகர்தல் அப்படிங்கிறத வைத்துக் கொண்டுதான் நம்ம ஒரு கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது போல நாம் செய்யலாம். இதற்கான எந்த சமூக சூழலில் கும்மி நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் சமூக சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய நாட்டுப்புறங்களுக்குங்க. இந்த சமூக சூழல் மாறுகின்ற பொழுது அந்த கலை என்பது மாறிவிடும். ஒரு வழக்கார் வாழ்கிறது என்றால் அதற்கான வெறும் வடிவங்கள் மட்டும், ஆட்கள் மட்டும் அல்ல. அதற்கான இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நாட்டுப்புற வழக்காரெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது, காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம். நாங்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. ஏன்னா அழிதல் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு. ஒரு தோன்றிய பொழுது, ஏன்னா அந்த காலச்சூழல் மாறுகின்ற பொழுது அந்த வழக்காறு என்பது அழிந்து தவிர்க்க முடியாது. அதை வேணால் பதிவு, நாங்கள் ஆராய்ச்சியாளர்கள் நாங்கள் பதிவு பண்ணி வைக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தது, ஒரு பின்னால வர்றவங்க இப்படியெல்லாம் கலைகள் இருந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக. அதை காப்பாற்றுதல், மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்தல் அப்படிங்கறதெல்லாம் எப்ப முடியும்னா, அதற்கான சமூக சூழல் இருக்கும் பொழுதுதான். இந்த சமூக சூழல் அழிந்து விட்டால் வெறும் வழக்காரை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அது இந்த கலைகள் பற்றிய படிப்புக்கின்ற போது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன ஆகுதுன்னா, புதிய கலை வடிவங்கள், புதிய சமூக சூழலுக்கு ஒவ்வொரு கலை வடிவங்களும் மாறிக்கொண்டே இருக்கு. கரகாட்டம் ஒரு காலகட்டத்தில் ஆடப்பட்ட சூழல் என்பது வேறு, இன்று அதில் ஆடுகிற சூழல் அப்படிங்கிறது வேறு. இன்று பல நிகழ்ச்சிகளுக்கு கரைப்பு, அரசியல் நிகழ்ச்சினாலும் கரகாட்டத்தை கூப்பிட்டுக்கிறாங்க, பெரிய மாநாடுகள் நடக்கிறது என்றாலும் கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்படி கரகாட்டம் நடைபெறுகின்ற சூழல் என்பது மாறிக்கொண்டே இருக்கு, அதனால அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல கும்மி அப்படிங்கிற கலை நிகழ்ச்சி அல்லது கலை வடிவம் எந்த சூழலில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நான்கு நிகழ்ச்சிகளுக்கு வாழ்வது. ஒன்று, அந்த நிலா பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அது பெரும்பாலும் கிராமங்களில் இந்த பழனியில் இந்த தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியம். அது அந்த தேரோட்டம் அந்த கொடி ஏற்றிட்டாங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் அந்த நிலாப்புள்ள சமயத்துக்காக இரவு நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உணவுகளை கொண்டு வர சொல்லி அதை நடுவில் வைத்து கொண்டு அதை சுற்றி கும்மி அடித்து, பிறகு நிலாப்பிள்ளைக்கு அந்த அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்க, அவர்களுடைய உணவை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள, இப்படி பகிர்ந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இன்று கிராமங்களில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி உணவு கொண்டு வரும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எச்சப்படக்கூடாது அந்த சாப்பாட்டை, எச்சப்படாம கொண்டு வரணும். அப்புறம் தோசை கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு அந்த அந்த சாப்பாடு கொண்டு வருகின்ற பொழுது. அந்த உணவை வைத்து எல்லோரும் சேர்ந்து கும்மி அடித்து பிறகு அதை பகிர்ந்து கொள்ளுதல் என்பதால் அப்படி நிலா பிள்ளைக்கு சோறு ஊட்டுற நிகழ்ச்சியில கும்மி அடி. இன்னொன்று பூப்பொங்கல். பூப்பொங்கல் சமயத்தில் இந்த சூரிய பொங்கல் இருக்கும் தை மாதம், அதுக்கு அடுத்த மாட்டுப்பொங்கல், பட்டி நோம்பின்னு சொல்லுவோம் நம்ம. நோம்பி என்ற சொல் வந்து நம்ம ஊரில் மட்டும் இருக்கக்கூடிய சொல். இதுக்கு சரிசமமாக இணையாக திருநெல்வேலியில் வழங்கக்கூடிய சொல் கொடை என்பது. நான் கொடை இன்னைக்கு கொடை அப்படின்னு நான் போய் என்னடா கொடை அப்படின்னு நான் போய் தேடினேன். அங்கே போய் பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நோம்பியைத்தான் அவங்க கொடைன்னு சொல்கிறாங்க, பட்டி நோம்பி அப்படின்ட்டு சொல்லுவார்கள். பிறகு மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுக்க காலையில் பெண்கள் எழுந்து இந்த சாணிப்பெண்ணை வைப்பார்கள். பிறகு அதுக்கு அரசாணிப்பு ஒன்று குத்துவார்கள். அந்த தினமும் வைத்த இந்த சாணிப்பிள்ளையை வீட்டினுடைய மேல்கூரையில் சேமித்து வைப்பார்கள். அந்த சாணிப்பிள்ளையெல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே கும்மி அடித்து விளையாடுதல் என்பதாக. அப்போ பாடுற பாட்டு தான் ஓலையக்கா கொண்டையில். அது கொங்கு நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஓலையக்கா கொண்டையில் ஒரு கூட தாழம்பு, தாழம்பு சித்தாட தல நிறைய பூக்காடு என்பதாக. இது ஒரு நாலஞ்சு வரிகள் தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன. அது கதை பாட்டா பாட்டா என்ன என்பது இன்று சேகரிக்க முடியாத அளவுக்கு அழிந்து விட்டது. அது ஓலையக்கானா யார்? அந்த ஓலையக்காங்கிற கொங்கு நாட்டில் மட்டும்தான் இருக்க, வேற பக்கம் இந்த பாட்டு இல்லை. ஓலையக்கா கொண்டையில் ஒரு கூட தாழம்பு, தாழம்பு சித்தாட தல நிறைய
பூக்காது என்பதா அவன் மேய்க்க போறதாக சொல்லுவாங்க. அவளுக்கு எல்லாமே 33 அடி நீளம், தலைமுடியும் 33 அடி, புடவையும் 33 அடி நீளம், பூசுற மஞ்சளும் 33, இப்படி 33 சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு மேல அந்த பாடலை பற்றி ஒரு சிலர் நம்ம நண்பர்கள்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், சேகரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முழுமையான வடிவமாக அந்த ஓலையக்கா பாடல் இப்பொழுது கிடைப்பதில்லை. யாருக்காவது கிடைத்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு பாட்டு, வட்ட வட்ட புள்ளாரே, வட்ட வட்ட புள்ளாரே, வாயை கட்டி வயத்தை கட்டி வளர்த்தினேனே பிள்ளையாரே, அப்புறம் வாய்க்காலு தண்ணியில கரைச்சி விட்டேன் புள்ளாரி அப்படின்னு, வட்ட வட்ட புள்ளாரி அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடல் அந்த ஓலையக்கா பாடல், வட்ட வட்ட புள்ளையாரி என்ற பாடல் எல்லாம் அந்த பூப்பொங்கல் சமயத்துல பாடக்கூடிய கும்மி பாடல்களாக, கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. இன்னொரு சமயம் மாரியம்மன் திருவிழா, தீமிதி திருவிழா, அதுல கும்மி அடிக்கிற பழக்கம் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறது. ஆனால் கொங்கு நாட்டை பொறுத்தவரை முளைப்பாரி எடுத்து முளைப்பாரியை சுற்றி வந்து கும்பி அடித்தல் அப்படிங்கிற பழக்கம் பரவலாக இல்லை, அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அப்புறம் பூப்பு சடங்கின் போதும் கும்பி அடிக்கிற வழக்கம் சில மாவட்டங்களில் உண்டு, நம்ம கொங்கு நாட்டில் இல்லை. திண்டிவனம் போன்ற பகுதியில் எல்லாம் பூப்பு சடங்குல கிராமம் கிராமமாக சென்று அழைத்து வந்து கும்பி அடித்தல் பழக்கமும் உண்டு. இழவு வீடுகளில் கும்பி அடிக்கிற பழக்கம் உண்டு நம்ம கொங்கு நாட்டில், இழவு கும்பி என்றே பேர். பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சமயம் இழவு கும்பி சேகரிக்க போனோம், அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, பணம் இருந்தால் தான் எங்களுக்கு பாட்டு வரும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம், இழவு கும்பி நிறையா இருக்கு அப்படின்ட்டு போனோம். அவங்க என்னன்ட்டாங்க, ஒரு 4-5 பேரெல்லாம் வந்துட்டாங்க, பணம் இல்லாத எப்படிங்க பாடுறது அப்படின்னா, இரவு நேரத்தில் பாடுவாங்க. அப்புறம் நானும் நண்பர் சீதா ஆய்வு மாணவர் சீதாராமனும் ரெண்டு பேரும் புணமாக உட்கார்ந்து விட்டோம், எங்களை புணமாக நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி என்று அதில் வரிசையில் நின்று கொண்டு அடிப்பார்கள். மாரடி பாட்டு வேற, இழவு கும்பு அப்படிங்கிறது வேற. இதுபோல சமூக சூழல் அப்படிங்கிறது சிலது இருக்கின்றன. பரவாயில்ல, இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். நான் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பார்வையாளர்கள் பரவாயில்ல, பல்வேறு பார்வையாளர்களை ஒருங்காக சேகரித்திருக்கிறார் ஜெகதீசன் அவர்கள், அது பாராட்டும். ஆமா, பாராட்டும். இவ்வளவு தூரம் ஆர்வமாக, நான் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைத்து வந்தேன், இவ்வளவு பேர் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஆக இப்ப சமூக சூழல் அப்படிங்கிறது, கும்பி நிகழக்கூடிய சமூக சூழல் என்பது ஆக நம்ம இந்த பூப்பொங்கல் நிகழ்ச்சி, அப்புறம் நிலாப்பிள்ளைக்கு சோறு ஊட்டுகிற நிகழ்ச்சி. அப்போ அந்தியூர் பக்கம்லாம் என்ன பார்த்தோம்னா, இந்த நிலாப்பிள்ளைக்கு சோறு ஊட்டுகின்ற பொழுது ஒரு அழகான தேரையுமே செய்து, இந்த வாழை மரத்திலேயே ஒரு சின்ன தேர் செஞ்சிடறாங்க, தேரை செஞ்சு அதை சுற்றி கும்மி அடித்து பிறகு அந்த தேரை இழுத்து கொண்டு போய் சென்று விடுதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது போல அது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கிராமத்திலையும் அதற்கான ஒரு தனி பாணியும் கும்மியை அடிக்கிறதுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் மாரியம்மன் வந்து இழவு அப்படிங்கிறதாக கும்மி நிகழ்வு. இப்படி கும்மி ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழகம் முழுக்க கும்மி ஆட்ட முறைகள் பல வகையில் இருக்கு. ஆனால் நம்ம கொங்கு நாட்டை பொறுத்தவரை ரெண்டு வகையான ஆட்ட முறை ரொம்ப புகழ் பெற்று இருக்கிறது. ஒன்று ஒத்த கும்மி, இன்னொன்று ரட்டக்கும்மின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் கும்மி. கும்மி ஆட்டத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று பெண்கள் மட்டும் ஆடுற கும்மி, இன்னொன்று ஆண்கள் மட்டும் ஆடுகிற கும்மி. ஆண்கள் ஆடுகிற கும்மி அப்படிங்கிறது வள்ளி கும்மி அப்படிங்கிறது, இது கொங்கு நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கும்மி ஆட்டம், அதை பற்றி நான் பின்னால் வரேன். அப்புறம் ஒயில் கும்மி, இது ஆண்கள் கும்மி. பெண்கள் கும்மி அப்படிங்கிறது இந்த ஒத்த கும்மி ரெட்ட கும்மி அப்படிமா, எங்களுக்கு பெரிய சிக்கலாகி போச்சு. என்ன ஒத்த கும்மினா என்ன, ரெட்ட கும்மினா என்ன அப்படி. ஒத்த கும்மியில 3 அடி அடிப்பாங்க, இப்படி 1 அடி அடிப்பாங்க, இப்படி 1 அடி, இப்படி 1 அடி, 3 அடி அடிப்பாங்க. ரெட்ட கும்மியில 2 அடி அடிப்பாங்க, அப்புறம் அதனுடைய இதாக போகும். எங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சது பண்ணால்தான், வேற ஒன்றும் இல்லை, ஒத்த கும்மினா ஒற்றைப்படையில் வரக்கூடியது, மூணாவது இல்லைங்களா ஒற்றைப்படி, ரெட்டை கும்மினா இரட்டைப்படையில வர்றது, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தான், வேற ஒன்றும் இல்லை, அதை ஒத்த கும்மி இரட்டை கும்மி என்பார். அப்புறம் வட்டமாக செல்வார், இந்த அதுல வந்து வலப்பக்கமாக தான் மூவ் ஆகும், அது ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார சுழற்சிக்கு எதிர்ப்புறமா. எப்பொழுதுமே வலது அப்படிங்கிறது நமக்கு மங்களகரமான ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால இந்த வலது காலை எடுத்து வைத்து வலப்புறமாக நகர்ந்து செல்லுதல் கும்மி அடித்தல் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்கள் கும்மி அப்படிங்கிறதுல வள்ளி கும்மி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, கொங்கு நாட்டில் நடக்கூடிய நிகழ்வு. மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல பத்திரப்பன் அப்படின்னு ஒரு கலைஞர்,
கட்டாயம் குறிப்பிட வேண்டும். இது போல பல கலைஞர்கள் இருக்காங்க கொங்கு நாட்டில், தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து கலை விழா நிகழ்த்தி எல்லா தன் அந்த மேட்டுப்பாளையம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலிருந்து கும்மி அடிக்கிற கலைஞர்கள் எல்லாம் அழைத்து வந்து ஒரு நூற்றுக்கு மேலே பங்களா மேடு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறதால சொல்கிறேன், மேலே ஏதாவது நீங்கள் போனால் அவங்களை கேட்டு பாருங்கள், பங்களா மேட்டில் நாங்கள் பார்த்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 கலைஞர்கள், கும்மிக்க அடிக்கிற கலைஞர்கள், அவர்களெல்லாம் அழைத்து வந்து அந்த 150 கலைஞர்களும் வரிசையாக நின்று ஒரே சமயத்தில் வள்ளி கும்மியை பாருது. ரொம்ப அற்புதங்க, அற்புதமான நிகழ்ச்சி அது. வள்ளி கும்மியில் என்னன்னா ஒரே சமயத்தில் நகர்தல், ஒரே சமயத்தில் திரும்புதல், ஒரே சமயத்தில் எல்லோரும் கையடித்தல், கை கொட்டுதல், அப்புறம் இது போல அப்படி ஒரு அதுக்கு இன்னும் வள்ளி கும்மி பற்றிய ஒரு நல்ல ஆய்வு, அதில் நல்ல சில சொற்கட்டுகள்லாம் தனியாக உண்டு. அது என்ன செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன செய்கிறேன், பிள்ளைமார்களே இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது போல, தன்னனானனே நானனானே நானனானே, அது பாட்டுலாம் தான் அதெல்லாம் வரும் அந்த பாட்டு. அதுபோல் தனித்தனி சொற்கட்டுகள்லாம் உண்டு, இதை பற்றிய அசைவுகள் உண்டு. அது வள்ளிகும்மி அப்படிங்கிறது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான கலையாக, தனித்துவம் மிக்க கலையாக நாம் கருதலாம். அதே போல ஒயிலாட்டம், ஒயிலாட்டம் பெரியவங்க பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கிறேன். இந்த சின்ன கையில் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி சின்ன ஸ்கேலை உடச்சி வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அது வேற பக்கம் இல்லை, தமிழ் கொங்கு நாட்டில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒயிலாட்டம். துணி வச்சு ஆடுவாங்க, குச்சி வச்சுட்டும் குச்சி வச்சுட்டும். அது நம்ம கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ரெண்டு ஒரு லைனாக நின்றுக்குவாங்க, குறுக்க குறுக்க போய், ஆனால் இப்போதான் இல்லை, அது அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் மறைந்துது. இருக்கா, இப்போ இருக்காங்க, இப்போ இருக்கா, படிச்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் கும்மி ஆண்கள் கும்மியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்றால், பெண்கள் கும்மியில் சரங்க கட்ட மாட்டாங்க பெண்கள், அப்புறம் இசைக்கருவிகள் இருக்காது. அந்த பெண்கள் கும்மியில் ஆண்களும் சேர்ந்து கொள்வார், ஆண்களும் சேர்ந்து ஆடுவார். ஆனால் ஆடவர்கள் ஆடுகிற கும்மியில் பெண்கள், இந்த வள்ளி கும்மியில் எல்லாம் பெண்கள் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆடவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சலங்கை கட்டி கொள்வார்கள், பம்பை உரிமை போன்ற இசைக்கருவிகளும் இருக்கும். இது போல இந்த ஆட்ட முறைகள் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அது நே நான் எங்கிட்ட தேடி தேடி பார்த்தேன், எங்கள் கிட்டே என்ன இருக்குன்னா இந்த பழைய ஆடியோ தான் இருக்குது, இந்த டேப்பில் தான் இருக்குது இந்த கும்மியெல்லாம். அதை இன்னும் நான் இன்னும் அந்த இதுக்கு சிடிக்கு மாற்றலை, மாற்றிருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். அதை இப்போ போட்டு பார்க்குற கருவிகளும் இல்லாததுனால நாங்கள் இந்த பங்களாமேட்டில் நடந்த வள்ளிகும்மி நிகழ்ச்சியெல்லாம் பதிவு செய்திருக்கிறோம், ஆனால் அதை சிடியில் மாற்றாததுனால இப்போ உங்களிடம் காட்ட இயலவில்லை. அப்புறம் இந்த கும்மி பாடல் அப்படிங்கிற பாடுகிற உத்தி முறை என்ன, இது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நேரம் ஒருத்தரே பாடுறாங்க கலைஞர், நம்மளால முடியாத விஷயம், பல மணி நேரங்கள் ஒருவரே நின்று கொண்டு பாடுகிறார். அப்போ பாட்டு கட்டுற முறை என்ன அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தோம், என்ன உத்தியை வைத்துக்கொண்டு பாட்டு பாடல்கள் கட்டுகிறார்கள் கும்மி பாடல்கள். அதில் திருப்புதல் தான், ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக அதை ஒரு மம்முட்டி மண் எடுத்து நாங்கள் போடோம், நாங்கள் போட்டோம் ரோடு, நாங்கள் போட்ட ரோட்டுக்கு தான் நம்ம துறை வருவார், நம்ம துறை வந்து சம்பளம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கும்மி பாட்டு. இது அந்த ஒளிநயை சொல்ல சேர்த்திக்கணும், ஏழை ஏழை சிங்க, ஏழை 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 கும்மி, ஏழை ஏழை அப்படின்னு. இப்போ ஒரு குடம் ஒரு மம்முட்டி எடுத்து நாங்கள் போட்ட ரோட்டுனா அடுத்த பற்றி அப்படின்னா ரெண்டு குடம் ரெண்டு மம்முட்டி மண் எடுத்து அப்படின்னு வரும், மூன்றாவது பற்றி மூன்று மம்முட்டி அப்படின்னு வரும். இது போல 10 வரைக்கும் எண்ணுவார். அதை எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே செல்லுதல் அப்படிங்கிறதாக பாட்டுக்கள். இது ரொம்ப எளிது தானே, ஒரு 4 வரி தெரிந்து விட்டால் அப்புறம் அதை 1, 2, 3, 4 அப்படியே இது பண்ணிட்டு போறது தான். அப்புறம் அதே போல திசைகளை அடுக்குதல், வடக்க போற வீதியில வாடாமல்லி பூத்து இருக்கு, வாடாமல்லி பூ பறிக்க வயசு பையன் வந்திருக்கான் அப்படிங்குறது. இதுல ஏழையில போட்டுக்க வேண்டியதான், இடையில வடக்கு போற வீதியில ஏழையிலக்குமி ஏழையிலும் வாடாமல்லி பூத்து இருக்கு, ஏழையிலக்குமி ஏழையிலும் வயசு பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறது போல. இப்போ வடக்கு போகிற வீதின்னு ஆரம்பிச்சுன்னா அடுத்த பற்றி எப்படி ஆரம்பிக்கும், தெற்க போகிற வீதின்னு ஆரம்பிச்சோம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்த பற்றி மேற்க போகிற வீதி அப்படி, அது தகுந்த போல சொற்களை மாற்றிக்கொள்ளுதல் தான், இப்படி ஊர் திசைகளை மாற்றுதல் அப்படிங்கிறது தான். இன்னொரு முறை ஊர் பெயர்களை மாற்றுதல் அப்படிங்கிறது. இது போல நான் சொல்றது உதாரணத்துக்கு, இது போல பல பாடல்கள் இருக்கின்றன.
கோயம்புத்தூர் போவோம், குண்டு மல்லிகை வாங்குவோம், கோயம்புத்தூர் குண்டு மல்லிகை குளிரதம்மா மத்தியானம். அப்புறம் அடுத்த பத்தி கோயம்புத்தூருக்கு போல பாலக்காடு போவோம்மா அப்படின்னா, இப்படி ஊர் பெயர்களை அடுக்குதல். அப்புறம் நிறங்களை அடுக்குதல். கருங்கு, இது ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு கொங்கு நாட்டில், கருங்குதிரைக்கு சீனி கட்டி காராள சீமைக்கு புகையில, கருங்குதிரை திரும்பாதோ காராள சீமை தெரியாது. இப்ப கருங்குதிரைன்னு ஆரம்பிச்சுன்னா அடுத்த பத்தி வெள்ளக்குதிரைன்னு ஆரம்பிக்கும். வெள்ளக்குதிரைக்கு சீனி கட்டி வேட்டுவ சீமைக்கு போகையில வெள்ளக்குதிரை திரும்பாதோ வேட்டுவ சீமை தெரியாதோ அப்படிங்கிறது போல மாறும். இப்படி நிறங்களை மாற்றி சொல்லுதல் அப்படிங்கிறது, தொடர்களை மாற்றுதல் அப்படிங்கிறது. அது ரொம்ப அழகான பாட்டு, ஒன்று கோழிக்குஞ்சு பாட்டுன்னு ஒன்று கேட்டிருப்பீங்களான்னு நினைக்கிறேன், தெரியல. ஓடி பிடிக்கையில என்னதான் சொன்னு கோழிக்குஞ்சு, ஒரு கோழிக்குஞ்சு கதைங்க. கோழிக்குஞ்ச ஒருத்த ஓடி பிடிச்சி அது அந்த இதெல்லாம் பொங்கையெல்லாம் பொசுக்கி அறுத்து குழம்பு வைக்கிற கதை. இதே ஒவ்வொரு வரியா சொல்லிட்டு இருப்பாங்க, ஓடி பிடிக்கையில என்னதான் சொல்லு கோழிக்குஞ்சு, சடுகுடுப்பா ஆடுற என்று சொல்லும் கோழிக்குஞ்சு, இது என்னதான் சொல்லு கோழிக்குஞ்சு என்று சொல்லும் கோழிக்குஞ்சு அப்படிங்கிறத மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். ஓடி பிடிக்கையில என்னதான் சொல்லு கோழிக்குஞ்சு, சடுகுடுப்பா ஆடுற என்று சொல்லும் கோழிக்குஞ்சு, கையிலதான் சிக்கிக்கிட்டா என்ன சொல்லும் கோழிக்குஞ்சு, சிக்கிக்கிட்ட என்று சொல்லும் கோழிக்குஞ்சு. அப்புறம் பொங்கைய பொசுங்கும் போது என்ன சொல்லும் கோழிக்குஞ்சு அப்படின்னா, சவரங்க கட்டிங் ஷேவிங் பண்றேன் என்று சொல்லும் கோழிக்குஞ்சு. அப்புறம் மஞ்சள் எல்லாம் தேய்க்கும் பொழுது என்ன சொல்லும், கிண்டல் பண்றதுதான், மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறாங்க என்று சொல்லும் கோழிக்குஞ்சு. அப்புறம் எண்ணெயில போடும்பொழுது என்ன சொல்லும் கோழிக்குஞ்சு அப்படின்னா, நீங்களே கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி கற்பனை பண்ணியே பாடக்கூடிய இந்த கோழிக்குஞ்சு பாட்டு, இதெல்லாம் ரொம்ப தொடர்த்திருப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்தாதி, அந்தாதி ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் உத்தி. காட்டு மேல ரோட்டப்பாரு, ரோட்டுக்குள்ள பொட்டி பாரு, பொட்டிக்குள்ள பெண்ணப்பாரு, பெண்ணுகையில கிளியப்பாரு, கிளியகையில காயப்பாரு, பழத்தப்பாரு, பழத்து மேல சொத்தப்பாரு, சொத்த மேல ஈயப்பாரு அப்படிங்கிறது. இந்த பாரு பாருங்கிற பின்னால ஏழைகளுக்கும் ஏழைகளோன்னு பாத்துக்கிட வேண்டியதுதான். ஐயா தரம் மாறுவோ ஐயா தரம் மாறுவோன்னு அடிப்பாங்க கும்பியர். இப்படி திருப்புதல் அப்படிங்கிறது, இது வந்து நாட்டுப்புற பாடல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உத்திமுறை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பாரிப்பாளர்கள் கும்ப இந்த கும்பிப்பாளர்களை எல்லாம் எப்படி மிக தூரம் மிகநேயா கிராமத்து மக்கள் பாடுகிறார்கள் என்றால், இப்படி பத்திகளாக அமைத்துக் கொண்டு இந்த பத்திகளை திருப்பி திருப்பி போடுவதன் மூலமாக தான் மிகநேரம் அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்த முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பாரி பாட்டு இருக்குங்கள, அது ரொம்ப அழகான, இது அது ரொம்ப அழகா இருக்கும். குட்டை புளிய மரம், குயிலடையும் நந்தவனம், குட்டை மரம் பட்டு போச்சு குயில் போய் எங்கடை. குட்டை மரம்னா குட்டை புளிய மரம், கணவன், குட்டை மரம் பட்டு போச்சு, கணவன் இறந்து போயிட்டான், குயில் போய் எங்கடை. அதுல குயில்னா மனைவி. குட்டை புளிய மரம், குயிலடையும் நந்தவனம், குட்டை மரம் பட்டு போச்சு குயில் போய் எங்கடை. அடுத்த பேரா எப்படி இருக்கும், பட்டை ஆலமரம், மயிலடையும் நந்தவனம், மட்ட மரம் பட்டு போச்சு மயில் போய் எங்கடை. இப்படி பத்திகளை போட்டுக்கொண்டே வருது. இது ரொம்ப அழகான ஒரு உத்தியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்களாக ஒப்பாரியும் கும்மியும் தான் இருக்கு. தாலாட்டு பாட்டெல்லாம் இப்போ வெகு வேகமாக மறைந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியோடு நான் கும்மி நிகழ்ச்சிகளை நிறுத்திக் கொள்ளுகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் மேலோட்டமாக இதை பற்றி முடித்துக் கொள்ளுகிறேன். இனி அடுத்த அரங்கக்கலையாக, இப்போ நாம் இதுவரைக்கும் கருவீசி பார்த்தோம், பாட்டு ஆட்டக்கலை பார்த்தோம், இப்போ அரங்கக்கலை அப்படிங்கிறதுக்கு போவோம். அதில் குறிப்பாக நான் பொம்மலாட்டம் பற்றி உங்களுக்கு மிக விரிவாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொம்மலாட்டம் உலகம் தழுவிய ஒரு கலை. உலகத்தில் பல இடங்களில் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதனுடைய வரலாறு எங்கிருக்கிறது என்றால், இதனுடைய வரலாறு தமிழில் மட்டும்தான் இருக்கு. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு மனிதன் பொம்மைகளை வைத்து ஆடினான் என்பதற்கு சான்றாக சங்க இலக்கிய பாடல் மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயும் இல்லை, வேற எந்த மொழியிலையும் இலக்கிய சான்றுகளோ கல்வெட்டு சான்றுகளோ இல்லை. கழனி மாத்து, அழகான பாட்டு, கழனி மாத்து உழைந்துகு தீம்பலம், பழனவாலை கதூம் ஊரன், எம்மில் பெருமொழி கூறி தம்மில், ஆடிப்பாவி போல மேவன செய்யும் தம் புதல்வன் தாய்க்கே. ரொம்ப அழகான பாடல், குறுந்தகை ஆலங்குடி வங்கனார் அப்படின்னு எழுதின பாட்டு.
கலமு மாத்து உழைந்து குத்தியின் பலம் பழனவாளை கது ஊர். அதை விட்டுருங்க. ஒரு காமக்கிழத்தி சொல்றான் இந்த பாட்டை, காமக்கிழத்து பரத்தி சொல்றான். என்னன்னா, அந்த தலைவன் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நான் சொன்னபடியெல்லாம் ஆடுவான், என் வயப்பட்டான்னு சொல்லுவான், என் வயப்பட்டவன் போல இருந்தான். பிறகு அவனுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவள் சொல்லுவது போல நடந்து கொள்ளுகிறான். எப்படி நடந்து கொள்கிறான் அவள் சொல்வது போல் என்றால், ஒரு சூத்திர கையில இழுத்தால் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல, கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தம் புதல்வன் தாய்க்கு, தன்னுடைய புதல்வனோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகான பாட்டு. கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொம்மலாட்டத்தை குறிப்பதாக நான் கருது. உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு ஆடிப்பாவை அப்படிங்கிறத சொல்றாங்க, அது தவறு. ஏனென்றால் நிறைய பாடல்கள் குறிப்பு இருக்கு. வெளிவாடிய காமக்கண்ணியார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, பொறியமை பாவை அப்படின்னு சொல்றார், பொறியமைந்த பாவை அப்படின்னு சொல்ற நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. அடியாருக்கு நல்லார் இருவகை கூத்து அப்படிங்கிறதுக்கு தோற்பாவை கூத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை அடியாருக்கு நல்லார் தருகிறார். வடிவாசகர் பெருமான் ஒரு அழகான பாடல தோற்பாவை பற்றி குறிப்பிடுகிறார். சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விளைந்து வளைந்து கிடப்போனே அப்படிங்கிறார். சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோளின் பாவை, தோளின் பாவினர் சிவஞானசத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. தோற்பாவை இயக்கமும் தொல்லை மரப்பாவை இயக்கம். அப்ப தொல்லை மரப்பாவை இயக்கம்னா தோற்பாவை விட மரப்பாவை கூத்து என்பது மிக பழமையானது என்பதாக. இப்படி ஏகப்பட்ட இலக்கிய சான்றுகள், அதாவது மனிதன் பொம்மைகளை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் என்பதற்கு சான்று கூறுவது தமிழ் இலக்கியம் மட்டும்தான். இப்ப நாட்டிய சாஸ்திரத்துல இல்லையா அப்படின்னு கேட்டா, நாட்டிய சாஸ்திரத்துல ரெண்டு சொற்கள் வருகின்றன. ஒன்று சாயா நாடகம் என்ற ஒரு சொல், இன்னொன்று சூத்திரதாரி என்று இன்னொரு சொல். சாயா நாடகம்னா சாயானா உங்களுக்கு தெரியும், நிழல் என்று பொருள், நிழல் நாடகம் என்று. அந்த நிழல் நாடகம் என்பது உறுதியாக தோற்ப அதை தவிர வேற ஒன்றும் விளக்கமில்லை. சாயா நாடகம் ஒரு சொல்லு மட்டும்தான் வருதுங்க. ஆக அதை வைத்துக் கொண்டு இது தோற்பாவை நிழல் கூத்து என்று சொல்ல முடியாது. அதே போல சூத்திரதாரி அப்படிங்கிறதும் அது திருக்குறளை விட்டுட்ட, திருக்குறள் ரொம்ப அழகான ஒரு குரல் இருக்கு. இறப்பாறை இல்லாயின் ஈர்வு நிலையாமலும் மரப்பாவை சென்று வந்தது ரொம்ப தெளிவா சொல்லுவார். நான் அகத்து இல்லாத இயக்கம், நாணம் இல்லாதவர்களுடைய இயக்கம் எவ்வாறு இருக்குன்னா, மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று அப்படின்னு சொல்லி, நானால் உயிர் மருட்டியற்று அப்படி சொல்லுவார். இப்படி நம்ம இலக்கியங்கள்ல மரப்பாவை ஆட்டம் பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இந்த பொம்மலாட்டம் அப்படிங்கிறது, நான்கு வகையான பொம்மலாட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பொம்மலாட்டம் இருக்கு. ஆனால் நாட்டுப்புற நிகழ்கலைகள் அப்படிங்கிற முறையில் பொம்மலாட்டம் நான்கு வகையில் இருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்று கைவுரை பொம்மலாட்டம் என்று சொல்லுவோம், அது குளோவ் பப்பட்டுன்னு சொல்லுவோம். இந்த குளோவ் இருக்கு பாருங்கல்ல, இருக்கா போடுங்க. இது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குளோவ் பப்பட், ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய. ஒரு கையில பொம்மையை வைத்துக் கொண்டு இன்னொரு கையில டோலக்கை தட்டி பாடு. இதை அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரிசா மாநிலத்தில் சகிகுந்த நாச்சா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கலை. அடுத்த படம் போடுங்க. இது யூபியில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி. இது என்ன சொல்றாங்கன்னா, இது குலோபா சிட்டாபோ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மனை, இந்த ரெண்டு மனைவியும் ஒன்று ஒருத்தி அழகானவள், இன்னொருத்தி அந்த அழகோடு போட்டியிடுபவள். அந்த கையில் இருக்கக்கூடியது மரக்கட்டை, அந்த மரக்கட்டை இப்படி தட்டி தட்டி ஒருவரே இரண்டு பொம்மைகளை இயக்குவது அப்படிங்கிறது. இதை அமர்ந்து கொண்டு நிகழ்த்துவார்கள், நின்று கொண்டு ஆடுவார்கள். இது பாவக்களி, இது கேரளாவில் இருக்கக்கூடிய இது பாவக்களி. இது ஒருத்தர் தான், ஒருவரே ஒரு நிகழ்ச்சி. அதாவது குளோவ் பப்பட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னாங்க, இந்த இந்த விரலை தலைக்கும் இந்த இரண்டு விரலை கைக்கும் கொடுத்து விடுவார்கள். பிறகு அந்த பாவாடையெல்லாம் அந்த கையை மறைத்துக்கொள்ளும். இப்படி செய்வதன் மூலமாக, கையை அடிப்பதன் மூலமாகவும் தலையை ஆட்டுவதன் மூலமாகவும் இந்த கலை நிகழ்ச்சி நடைபெறும். இதை வந்து கையுறை பொம்மலாட்டம் என்று சொல்லுகிறார். கேரளாவில் இருக்கு, ஒரிசாவில் இருக்கு, மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. தமிழகத்தில் இந்த கலை இப்பொழுது வழக்கில் இல்லை. பரிசோதனையாக சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக அதிகமாக ஒரு நாட்டு கலையாக இன்னொன்னு ராடு ஒன்று இருக்கும் பாருங்க,
ராடு ஒன்று இருக்கும் பாருங்க, இது வந்து குச்சி பொம்மலாட்டம் என்று சொல்லுவோம். அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். முதல்ல அந்த பொம்மையில காட்டு. இப்போ இதே நல்லா இருக்கு வசதி. இப்ப பாருங்க, இந்த கீழே வந்து இந்த குச்சி இருக்கு பாருங்க. அந்த குச்சி வந்து இடையில் அது நம்ம அந்த அந்த காலத்துல இந்த கடிகாரம் கட்டி விடுவாங்க, மிட்டாய் கட்டிக்கிட்டு. அதுக்கு பேர் தான் ராட் பப்பட்டுங்க. அந்த மிட்டாய் கட்டி விடுவாங்க. அப்புறம் இந்த இந்த குச்சியை வந்து இடுப்பில் கட்டி கொண்டு ஆட்களே ஆகும். அப்படி ஆடும் பொழுது பொம்மையும் இது வந்து இந்த ஆட்டம் மேற்கு வங்காளத்தில் மட்டும்தான் இருக்கு. புத்தல் டான்ஸ் என்று சொல்லுவது டால் டான்ஸ். அடுத்தது போடுங்க, அடுத்த டான்ஸ் இருக்கு. டான் புத்தல் ரெண்டு வகை பார்த்திருக்கோம், கையில வைத்துக் கொண்டாடுவது, மூங்கில் கட்டி கொண்டாடுவது. மூன்றாவது வகை தோல் பொம்மலாட்டம். பழைய காலத்து சினிமா, ஆரம்ப காலத்து சினிமாவாக நாங்கள் கருதுகிறோம். நிழலாட்டம் லெதர் இருக்கும் பாருங்க, லெதர்னு போட்டிருக்கோம். அதுல மேல இருக்கிறது இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தோல் பொம்மலாட்டம். ஆந்திரா பொம்மலாட்டம், ஆந்திராவில் ஆள் உயரத்துக்கு தோல் பொம்மலாட்டம். தோல் பொம்மைகள் ஆட்கள் நின்று கொண்டே ஆட்டுவார். இதை நான் இப்ப நேரில் பார்த்திருக்கிறேன். திரையில அதுல எப்படி தோல் பொம்மலாட்டத்தை பற்றி நான் விளக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். ஒரு வெண்திரையை கட்டிக் கொள்வார்கள், பின்னால் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்திற்கும் திரைக்கும் இடையில பொம்மைகளை வைத்துக் கொள்வதன் மூலம் இப்ப அண்மையிலே கூட ஒரு கமலஹாசனுடைய ஒரு படத்துல அந்த தோல் பொம்மலாட்டம் வந்து தசாவதாரத்தில் வந்து இல்லையா. பெரும்பாலும் பிராமணர்கள் தோல் பொம்மையை தொடமாட்டார். அவர் வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிறனாலேயே செஞ்சிருக்காரு, வேற ஒன்று. அது அது அந்த முயற்சியை பார்க்க, ஏன்னா தோல் பொம்மலாட்டம்லாம் பிராமணர் வீட்டுக்குள் நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதை தொடமாட்டாங்க. இது வந்து ஆள் உயரத்துக்கான ஒரு பொம்மைகளை வைத்துக் கொண்டு இந்த பொம்மைகள் இருக்கக்கூடிய விசேஷம் என்னவென்றால் இது டிரான்ஸ்பரண்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வெளியே பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக சரியா யாருக்கு. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழில் பொம்மை. இது கர்நாடக பொம்மலாட்டம். இது ரொம்ப சின்ன பொம்மையா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா ரெண்டு கண்கள் பெரும்பாலும் வந்து தோல் பொம்மலாட்டத்துல ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கு. ப்ரொஃபைல் தான் சொல்லுவாங்க தோல் பொம்மை. ஆனால் இங்க வந்து ஒரு ப்ரொஃபைலா இருந்தாலும் கூட அதுல ரெண்டு கண்கள் தெரியும். முதல்ல இருக்கக்கூடிய போடுங்க, முதல் இருக்கக்கூடிய போடுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒரு கண்ணு தான் ப்ரொஃபைல்ல, ஒரு கண்ணு தான் இருக்கு. கதையை கூட சொல்லுவாங்க, ஒரு ஒரு கண் குருடான ஒரு அரசனை ஒரு அவனுக்கு ரொம்ப ஓவியமா வரையணும்னு ஆசைப்பட்டானா, ஆனா கண் வந்து அவனுடைய குருடுன்னு காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவியனை கட்டல விட்டுன்னா அவன் ப்ரொஃபைலை வச்சுட்டு அழகா வரைஞ்சி அரசன் கிட்ட பரிசு வாங்கிட்டு போனதாக ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. ஆக இது ஒரு பக்க சார்பு. ஆனால் கர்நாடகா பொம்மைகளில் மட்டும் இரண்டு கண்கள் வரைவார்கள். இப்படி நான் இந்த நிகழ்ச்சியும் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் அவர்கள் இந்த யக்ஷகான கூத்தை தோல் பொம்மையில் நடத்துவார். இதுவும் ரொம்ப
தோல்வியில் வந்து இந்தியாவில் ரெண்டு வகையான தோல் பொம்மைகள் இருக்கின்றது. ஒன்று டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி இல்லை, கெட்டியாக இருக்கும். கேரளாவில் இருக்கக்கூடிய தோற்பாவை கூத்தலாம் ரொம்ப கெட்டியான தோலில் செய்யக்கூடிய ஒரு, ஆனால் தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய இதே போல பொம்மைகள் தான். அடுத்தது இது வந்து ராவன் சாயான்னு சொல்லக்கூடிய ஒரிசாவில் இருக்கக்கூடிய தோல்பா பப்பன். அங்கே ராவன் பெயர், ராவணன் பெயரா இருக்கு, ஏன்னா ராமருக்கு நிழல் இல்லையா, ராமர் நிழல் இல்லாது, எனவே ராவணனுக்கு மட்டும்தான் நிழல் உண்டு என்பதாக இது ரொம்ப புகழ்பெற்ற தோட்பாவை குறித்து. இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கா, ஏன்னா அந்த பொம்மை இந்த பொம்மை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியான தோலால் செய்யக்கூடிய பொம்மைகள். இது ஒரிசாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அது சின்ன விஷயம் தான் எனக்கு தான் பொம்மாட்டுறது, அது வசனம் பேசுறது, அது உங்களுக்கு கேரட் என்னங்கிறது தான் முக்கியமான வேலை. மாமா எப்படி பொம்மை அதாவது கொள்வார்கள் நாயகன் நம்ம எல்லாம் குறையெல்லாம் தீர்க்க மனித அவதாரத்திலே காணவழியாக வந்திருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ராமன் வந்திருக்கிறார் மாமா, என்ன ராமன் வந்திருக்கிறாரா? அவங்க நாடாத மன்னர்கள் காரணத்துல வருவாங்களா? இல்லை மாமா, தாயாரே செய்ய தாயார் கையேசி வார்த்தையை கேட்டு 14 ஆண்டு காரணத்திலே காலம் வைக்க வேண்டுமாம். அதற்காக வந்த இடத்திலே தாயாராய சில அவர் ஆட்டி சிறை கொண்டு போய்விட்டானாம். அந்த செய்தியை தேடிக்கொண்டு அது பாமன தேட்டங்களுக்கு வந்திருக்கிறார். ஒரு விஷயமெல்லாம் எடுத்து சொல்லிருக்கிறேன், அந்த பகவானுடைய தரிசனம் கண்டால் உன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும், உனக்கு இனிமேல் சுகம் பெறக்கூடிய நாள் வந்து விட்டது. மாமா பாருங்கள் போகலாம், பகவானுடைய வாழ்த்துல விழுந்து பகவான வணங்கிக் கொள்வாய். அப்படியா? ஆமா போகலாம். அடுத்த எப்படி தோல் பொம்மையில வரையறாங்க அப்படிங்கிற ஒண்ணு, அப்படியே இருந்தோம். ஒரு நாள் ஒண்ணுக்கு வந்துருச்சு அவசரம், என்ன பாக்குறா அந்த கறி விட்டு சிரிக்கிறா ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு ஆள் இல்லை, ஒரே ஆள் தான் பல பொம்மைகள், இப்ப பல பாத்திரங்கள். அப்ப எப்படி வேறுபாடுகள் காட்டுகிறார்கள் அப்படின்னா, தன்னுடைய குரலினுடைய, ராமருக்கு ஒரு குரல், ராவணனுக்கு ஒரு குரல், சீதைக்கு ஒரு குரல், இந்த குரலை வந்து அவங்க மாற்றக்கூடாது. குரலை மாற்றினா பாத்திரம் தெரியாது. இதுதான் அந்த கலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பல்வேறு குரல் இல்லை, பல்வேறு பாத்திரமாக நின்று நடித்தங்கிறத அந்த அற்புதம் இருக்குது பாருங்க. அது பெரிய விஷயம் தோற்பாவை கூத்து. இன்று தோற்பாவை கூத்த தமிழகத்தில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் ராவ் இனத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள், மண்டிகர்னு சொல்லக்கூடிய ராவ் இனத்தைச் சேர்ந்த, பெரும்பாலும் மகாராஷ்டிராவிலிருந்து வந்த தமிழர்கள் அல்ல அவர்கள். குடும்பம் குடும்பமாக ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்காங்க அவங்கெல்லாம். குடும்பம் குடும்பமாக ஆண் தோற்பாவை கூத்த நடத்துவான், மனைவி ஊ கொட்டிட்டு இருப்பா முன்னால், ஏன்னா ஊ கொட்டலாம் பேச முடியாது பாருங்க, பாவம் வந்தானா ஊ வந்தானா ஊ அப்படின்னு ஊ கொட்டிட்டு இருக்கணும். அப்புறம் டோலை கடிக்கிறது, ஹார்மோனியம் வாசிக்கிறது அப்படிங்கிறது போல இந்த குடும்பமே சேர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருப்பார்கள். அது அது ஒரு அற்புதமான கலையாக தோட்டாவை கூத்து இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த கலை மகாராஷ்டிரத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று. கேரளாவில் பாலக்கூத்து உண்டு, பாலக்காட்டிலே உண்டு. கிருஷ்ணகுட்டி புலவராக ஒரு சாகித்ய அகாடமி விருதெல்லாம் பெற்ற ஒருவர், அங்கே தான் வந்து பகவதி அம்மன் கோயிலில் கூத்தரங்கமே உண்டு. அது காளி பார்த்துட்டு இருப்பதாக
ஒரு எண்ணம், அந்த நிகழ்ச்சியை காளி பார்த்துட்டு இருப்பதாக ஒரு எண்ணம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இது ரொம்ப நீளமான கூத்தரங்கள், அதில் பொம்மைகளை குத்தி வைத்து கொண்டு ஒரு பொம்மையை மட்டும் நகர்த்தி நகர்த்தி ஆடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமே கம்பராமாயண பாடலை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கம்பராமாயண பாடல்கள் உண்டு. அங்கே ஒரு ஆடல் பத்து அப்படிங்கிற ஒரு பொம்மலாட்டத்திற்கான ஒரு நூலே உண்டு. அதில் கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் இருக்கின்றன. நின்று கொண்டு அவர்கள் பொம்மைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது போல அது கோயில் சடங்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக பெரும்பாலான நிகழ்கலைகள் கோயில் சடங்காக இருக்கும். இப்போ கும்மி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சடங்காக இருக்கும். ஆனால் பொம்மலாட்டத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த தோல்பாவை கூத்து நிகழ்ச்சி மட்டும் ஒரு சடங்கு நிகழ்ச்சியாக நடக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ பார்த்த கற்புத்திலி இதெல்லாம் வந்து கோயில் சடங்கு நிகழ்ச்சிகளாக நிகழ்த்தப்படுவதில்லை அப்படிங்கிறது. இந்த வகையில் கடைசியாக கயிற்று வழி பொம்மலாட்டம், ஸ்ட்ரிங் பப்பட்டுன்னு சொல்லுவோம், அது தமிழ்நாட்டோட ரெண்டு வகையான பொம்மலாட்ட வகைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று பாருங்க, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தலையில ஒரு முடி கட்டிருப்பாங்க. அந்த முடியில பொம்மையை தொங்க விட்டுக்க தொங்க விட்டுக்கிட்டு கையில இரண்டையும் கம்பிகளை பிடித்துக் கொண்டு, இது உலகில வேறு எங்கே இந்த வகையான பொம்மை என்பது நம்ம கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. அதனால்தான் நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் இந்த பொம்மலாட்டத்தில் ஆர்வம் உடையவர்கள் பொம்மை கலைஞர்கள் எல்லாம் கும்பகோணத்துக்கு வந்து இந்த கலையை பார்த்து கொண்டு சொல்லுவாங்க. பயன்படுத்திக்கலாம் என்பதாக Thank you.
ஸ்துதிக்காக போட்டிருக்கோம். வேண்டாம், இது பல்கலைக்கழகத்தில் நடத்த நிகழ்ச்சி. மாயவரம் தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய பொம்மலாட்டத்தை தான் பொம்மலாட்டம் நினைச்சிட்டு இருந்தாங்க. சேலம் பக்கம் ஒரு மிகப்பெரிய கலையாக இருப்பது அப்படிங்கிறது என்னுடைய கலாயோட தெரியும். சேலம் பக்கம் நம்ம ஊருக்கு உரிய பொம்மலாட்ட இந்த கைச்சுவடி பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஸ்ட்ரீம் பக்கத்தில் மிகப்பெரிய அரங்காக நிகழ்ச்சி கொண்டிருப்பது அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். அங்கே என்னன்னா, இங்கே மாயவரம் கும்பகோணம் பக்கம்லாம் வந்து பழைய சங்கரா சுவாமிகள் தெரியல அவங்களுக்கு, சங்கரா ஸ்பெஷல் நாடகம் அந்த வள்ளி திருமணம் எல்லாம் வந்து சங்கரா சுவாமிகள் எழுதிய அந்த நாடகம். அந்த நாடக கலைஞர்கள் வயதான பிறகு வேறு பக்கம் நிகழ்ச்சி இல்லாததுனால அந்த நிகழ்ச்சிகளை பொம்மையை வைத்துக்கொண்டு நிகழ்ச்சி கொண்டிருந்தாங்க. ஆனால் சேலம் பக்கம் கொங்கு நாட்டில் பெருக்கூத்தையே பொம்மை நாட்ட நிகழ்ச்சிகளாக நடத்தும், அவர்களே பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு நடத்தும். அது ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. சின்ன ஒரு குளம் இருக்கும் அதிகப்பட்ட
ஸ்கேல் இல்லை இல்லை அதே கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க அதே அதில் கொஞ்சம் நகைச்சுவை பாத்திரம் என்று சொல்லுவோம் ரொம்ப ஒரு முக்கியமான பாத்திரம் இந்த கோமாளி என்று சொல்லுவோம் இல்லையா கூட்டில் வரக்கூடிய குட்டை என்று சொல்லுவாங்க இவன் வந்து யார வேணாலும் கேள்விப்படும் அதான் அந்த கோமாளி ஒரு உரிமை அது எதை பண்ணுவாங்க அடுத்தது அண்ணன்மார் கதையை சொல்லி இறுதியாக என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் கடைசியாக போட்டுருங்களேன் கடைசியாக இருக்கக்கூடிய கொங்கு நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கதை வடிவம் அண்ணன்மார் கதை வடிவம் அண்ணன்மார் அப்படிங்கிறதுனால தங்கையினுடைய நோக்கிலிருந்து சொல்லுவது தான் பெண்களுடைய சோகம்தான் பாரத கதையாகட்டும் இராமாயண கதையாகட்டும் பெண்களை மையமிட்டு பெண்களுடைய சோகத்தை சொல்லுவது தான் பாரத கதை அண்ணன்மாருக்கு இன்னொரு பெயர் உண்டு வீரமலை பாரதம் என்பது ஆக அங்கே பொன்னர் என்பவர் தர்மராகவும் சங்கர் என்பவர் பீமனாகவும் பிறகு அவர்களெல்லாம் அர்ச்சனும் நல்ல தங்கத்தை திரௌபதியாகவும் நினைத்து கொண்டு வீரமலை பாரதம் என்று சொல்வதாக சொல்லுவார் பொதுவாக அண்ணன்மார் கதையை பற்றி நான் சொல்லுவது இது கொங்கு நாட்டில் பல இன மக்களுக்கு குலதெய்வமாகவும் ஊர் தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரிய கலை கதை அல்ல அந்த அண்ணன்மார் கதை வடிவம் அப்படிங்கிறது பல வகைகளில் நிகழ்த்தப்படுகிறது அதுக்கு உடுக்கடி கூத்து என்று சொல்லுவார் உடுக்கை எடுத்து கொண்டு பாடுவது தனியாக அமர்ந்து கொண்டு கைதட்டி கொண்டு பாடுவது இப்போ பார்த்தமே கடைசியாக தெருக்கூத்து போல நிகழ்த்துவது இப்படி பல கலை வடிவங்களில் அண்ணன்மார் கதையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அண்ணன்மார் கதையை எந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்றால் சோழ நாட்டிலிருந்து வேளாளர்கள் குடியேறியத அடிப்படையில் உருவான கதையாக சிலர் சொல்லுவார்கள் வேளாளருக்கும் வேட்டுவருக்குமான ஒரு போராட்டமாகவும் அண்ணன்மார் கதையை சொல்லுவார்கள் அதாவது தலையூர் காளிக்கும் பொன்னர் சங்கர் என்ற வேளாளருக்கும் நிகழ்ந்த ஒரு போராட்டமாகவும் இந்த கதைப்பகுதியை சொல்லுவார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் பல பேர் இந்த கலை நிகழ்ச்சி ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இது வலங்கை இடங்கை போராட்டம் பூங்குன்றன் சாரெல்லாம் அதை பற்றி நல்லா விரிவாக சொல்லுவார் வலங்கைன்னா என்ன ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் வலங்கை பிரிவு இடங்கை பிரிவு என்று உண்டு வலங்கை பிரிவு என்பது நிலச்சுவார்ந்தார்கள் என்றும் இடங்கை பிரிவு என்பது கைவினைஞர்களாகவும் கருதுவார்கள் இவர்களுக்குள்ள நடந்த ஒரு போராட்டமாக சொல்லுவார்கள் ஆனால் நாங்களெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் பாரத கதையில் எப்படி பங்காளி சண்டையோ அதுபோல என்ன வீரமலை பாரதம் என்று சொல்லுவதனால இது பங்காளி சண்டையை பாடக்கூடிய ஒரு பாடலாக கதையாகவும் சொல்லுவார் அண்ணன்மார் கதையில நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த முறைப்பெண் அந்த மாமன் மகளை மணத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாமரையை வந்து போய் பெண்ணு கேட்பாங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் தாமரை குன்னுடையானை நான் மணந்து கொள்கிறேன் என்று அவள் வீட்டை விட்டு கிளம்பி விடுவாள்
அப்படி இருக்கு. முறைப்பண்ணை மாற்றல் அப்படிங்கிறது உண்டு. இது போல பல விஷயங்களை, சொத்து உரிமை அப்படின்றது பெரியவர்கள் மூத்தவர்கள் இளையவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த மூணு தலைமுறை பற்றிய ஒரு கதை இது. ஆலாத்த கவுண்டர், கோலாத்த கவுண்டர், குன்னுடையாம், பொன்னர் சங்கர் அப்படிங்கிறது போல. அந்த கோலாத்த கவுண்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொத்தை எல்லாம் சகோதரர்களுக்கு கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள் இப்படி சொல்லுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வேகமாக சொல்லுகிறேன். யாத்திரை அப்படிங்கிறது ஒன்று, அண்ணம்மார் தெய்வத்தை ஒளிவிடுவதற்காக யாத்திரை செல்லுதல் அப்படிங்கிறது. மதுக்கிற சல்லாண்டி அம்மனை வணங்கி, பிறகு சங்கர் மலையை வணங்கி, இறுதி நாள் என்று வீரமலைக்கு சென்று வீரமலையில் தங்கிவிட்டு அந்த படுகளம் எல்லாம் விழுந்த பிறகு, பிறகு படுகளத்திலிருந்து வீரப்பூருக்கு சென்று அங்கு அழியாப்பூர்ல வேட்டுவ சடங்குகள் எல்லாம் செய்தல் அப்படிங்கிறது போல. அந்த யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் சொல்லலாம். படுகளம் அப்படிங்கிறது அண்ணன்மார் கதையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். படுகளம் விழுதல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பொன்னர் சங்கர் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற போது, அதாவது படுகளம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பல சடங்குகள்ல இருக்கு. முருகன் சூரபத்மன் சூரன் ஒன்று அப்படிங்கிறது அது ஒரு படுகளம் தான். சூரன் வதை அப்படிங்கிறது ஒரு படுகளம் தான். அதே போல திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதன் படுகளம் ஒன்று, பெரிய துரியோதனை செய்து வைத்துக் கொள்வார்கள். பிறகு அந்த துரியோதன் வதை சமயத்தில் அதை சுற்றி சுற்றி வந்து திரௌபதி பாண்டவர்களால் சுற்றி சுற்றி வந்து ஆடுவார்கள். இறுதியில் அவன் துரியோதனன் இறந்து பீமனால் இறந்து பிறகு உடனே பாஞ்சாலி அது மேலே ஏறி வந்து கூந்தலை முடிப்பால் உடனே அந்த பொம்மையெல்லாம் அழித்து அந்த மண்ணை எடுத்துக் கொள்வார்கள். ஆக அந்த துரியோதனன் படுகளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு படுகளமாக. அதே போல அண்ணன்மார் படுகளம் என்பது, இதில் என்ன வேறுபாடுன்னா, பாரதத்திலெல்லாம் எதிர்த்தலைவன் தான் படுகளம், ஆனால் இங்கு தலைவனே படுகளம் விழுதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இது ஒரு வித்தியாசமான விஷயம். அப்புறம் பார்வையாளர்களே படுகளம் விழுது. அவர்கள் அவர்கள் மேலே அந்த சாமி ஏறினது போல பொசஷன் ஆகிட்டு எல்லாரும் மயங்கி மயங்கி விழுவார்கள். அவர்களை எடுத்துக்கொண்டு போய் ஒரு படுகளம்னா குறைந்து ஒரு 100 பேர் விழணும், ஒற்றைப்படல் தான் இருக்கணும். 100 பேர், 180 பேர் எல்லாம் விழுவாங்க. அப்படியே தலை மேற்காகவும் கால் கிழக்காக வைத்து எல்லோரையும் படுக்க வைத்து வெண்புடையை போற்றி விடுவார்கள். இறுதியில வெள்ளதங்கம் தீர்த்த எடுத்துட்டு வந்து காது கிட்ட வந்து அண்ணா எந்திரிங்க அண்ணா எந்திரிங்க அப்படின்னு மீண்டும் உயிர் பறத்தல் அப்படிங்கிறதாக அந்த படுகளம் விழுதல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சடங்கு நிகழ்ச்சியாக நடைபெறும். ஆனால் தெருக்கூத்துல படுகளம் விழுதல் அப்படிங்கிறதுல படுகள நிகழ்ச்சி நடக்கும், ஆனால் படுகளை விழுதல் அப்படிங்கிறது பார்வையாளர்கள் விழுதல் என்பது இருக்காது. இது போல பல வேறுபாடுகள் உண்டு. இன்னும் முழுமையாக அண்ணன்மார் கதை பல பேர் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் கூட பேரூர்ல பெரிய முத்துக்குமார் சாமி அவர்கள் மிகச்சிறப்பாக இதை ஆய்வு செய்தார்கள். இப்படி பல பேர் செய்திருக்கிறார். இன்னும் முழுமையான ஒரு ஆய்வு அப்படிங்கிறது நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த அளவிலே என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அவருக்கு என்னுடைய வானவராயர் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சொற்பொழிவாளர்களுக்கு சிறப்பு செய்தல், சிறப்பு செய்வதற்கு ஏற்புக்குரிய கம்பட்டறிஞர் புன்னகன் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். கேட்கலாம். கருத்துதான் நம்ம ஒலையக்கா கொண்டையில ஆள் வரிதான் இருக்குன்னு சொன்னீங்க. எங்கள் நாட்டுப்புறம் நூல்ல, எங்கள் நாட்டுப்புறம் முழுமையா 20 வரி போட்டிருக்க
எங்கள் நாட்டுப்புறம் தான் நாட்டுப்புற அறிவிலிருந்து முதல் நூலாக நான் தருவேன். கோவைக்கலாறு தான் இந்த ஆராய்ச்சியுமே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி எப்படி தோணுச்சுன்னு தெரியல. இதெல்லாம் சேகரிக்கணும், பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்று தெரிவிச்சு. இப்பொழுது ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம பேசும்போது பாதி பேர் இல்லாமல் போடுறாங்க. நம்ம பானவரைய ஃபவுண்டேஷன் சார்பாக மாதந்தோறும் வரல இந்த வானவர கருத்து சொற்பொழிவு மாதிரி வரலாற்று உலா என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. போன தடவை ஃபஸ்ட் தடவை நடத்தும் போது 40 பேர் வந்தாங்க, அப்புறம் 12 பேர் வந்தாங்க, அப்புறம் 8 பேர் வந்தாங்க. இது வந்து எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அது வந்து நடத்துறது சரியில்லையா என்பது செய்யப்படுறது எனக்கு. ஏன்னா நீங்கள்லாம் கேட்டு தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏன்னா நான் எங்கள் எம்பிகிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தாராளமாக கூப்பிட்டு போகணும், மக்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் கூப்பிட்டு போச்சு. இப்போ வர வர குறைஞ்சிட்டு வருது. இல்லை நான் வந்து சொல்கிற செய்தி வந்து அவங்கள்ட்ட போய் சேரலையா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால் இப்போ இந்த கூட்டம் கலைஞ்சு போகிறதுக்கு முன்னாக அடுத்த மாதம் வருகிற மாதம் பெரும்பகுதியாக போன தடவை நம் முதல் ஆரம்பத்திலே சொன்னோம், ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை வைத்துக்கொள்ளலாம் என்று. அது இடையிலே மாறி மாறி போயிருச்சது. அடுத்த மாதம் எங்கே செல்லலாம் என்பதையும் எந்த தேதியில் செல்லலாம் என்பதையும் தற்போது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லிவிட்டால் வசதியாக இருக்கும். எல்லாரும் கலந்து போயிட்டால் எனக்கு சொல்லலை சார், எனக்கு தெரியாமல் போச்சு சார்னு சொல்லி நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறாங்க. அதுக்காக நான் இப்போ அதை உங்கள் முன்னாடியே உங்களுடைய உங்கள் ஒப்பீனியன் கேட்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். இல்லை நான் சொல்றேன், எங்க இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே இன்வால்வ் ஆகக்கூடாது, அவங்க உறுப்பு என்னமோ அவங்களே நடத்துறதுக்கு நீங்க கூட்டு போக துணையா போறீங்க அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முதல் தடவை வந்து பெருமொழி போனோம், ரெண்டாவது தடவை கொடுமலை போனோம், மூன்றாவது தடவை விஜயமங்கலம் போனோம், இந்த தடவை எங்க போவது? மேற்கூறிய மீனாட்சிந்தரம் அவர்கள் பெருந்தல் போகலாம் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய ஒப்பன் மற்றவங்கெல்லாம் சொன்னா தான் அது சரியா வரும். ஒருத்தர் சமத்துவம் போடுகிறார். சார் இன்ஃபர்மேஷன் இப்ப சொல்லிட்டீங்கன்னா அதே டேட் தான். அடுத்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நாங்கள் வேன் புறப்படுது. இப்போ காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், திரும்ப வந்து 5 மணிக்கு கொண்டு வந்து 4:30 மணிக்குள்ள கொண்டு வந்து இங்கே விட்டுறோம். அது வந்து எல்லா தரமும் இங்கே கூட்டத்தில் பேசிதான் முடிவு பண்ணது. அதுக்காக தான் நீங்கள் பாதி பேர் இப்போ போயிடுறாங்க. அதுக்காக தான் இப்போ போய் அதை முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறக்காட்ட. அது என்ன பண்ண முடியும் சார், நாம் சொல்றோம் வந்துட்டாங்கன்னா அவங்களே ஈகரா கேட்டுக்கணும். பேஸ்புக்ல போடுறோம், பேஸ்புக்ல பார்த்துட்டு வர வேண்டியதுதான். கரூர் சரி. ஏய் உங்களுடைய கருத்தை சொல்லணும், இன்னொருத்தர் கருத்து அவரே சொல்லுவார். சார் என்ன சொல்லலாம் பண்ணிடுங்க. ஆறு நாட்டம் எல்லாம் இடம் தானே சார். அதுதான் சார் இங்க அவர் அது வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, நாளை பின்ன வந்து அது வேற மாதிரி ரூட்ல போயிடும். ஏதோ எங்களுடைய இன்கம்காக நாங்கள் அதை கொண்டு போற மாதிரி, உங்களை வந்து நாங்கள் இதில் உங்கள் ஆர்வத்தாக நாங்கள் கூட வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகணுமே. நாங்கள் வந்து ஒரு இதுக்காக கொண்டு போறோம். இப்போ அவர் சொல்றாரு நீங்க ஒருவரும் இல்லை, பொருந்தல் போயிட்டு வரும்போது ஐரைமலை போகலாம்னு சொல்லி ஒரு இவர் ஒருத்தர் சொன்னார், பீனாட்சிந்தன் சார் சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கரூர் ஆர்நாட்டர் மலை புகழூர் கைவிட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி ரைட். சரி இப்பொழுது எல்லாருடைய ஒப்பீனியன் படி இந்த தடவை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொருந்தலும் ஐரமலையும் போகலாம். அதுக்கு அடுத்த மாதம் என்றால் ஆர்நாட்டர் மலை செல்லலாம் என்பதை இந்த முடிவுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. இங்கே வேன் வரும், வேன் வந்துட்டு இங்கேருந்து உங்களை அழைச்சிட்டு போவோம், கூட்டி போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திரும்ப 5:30 மணிக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதில் என்னென்னா இன்னொரு பெரிய சிக்கல், எத்தனை பேர் வர்றாங்கன்னு எனக்கு சரியாக தகவல் சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெர்மிஷன் வாங்கணும் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து. அதனால் நீங்கள் யாராவது எத்தனை பேர் வந்தீங்கன்னா தான்
நான் பெர்மிஷன் வாங்குறதுக்கு இல்லை எங்க நிர்வாகத்துக்கு பெர்மிஷன். இப்ப 30 பேர் போனா 30 பேர் தகுந்தோடி வேன், 40 பேர் போனா 40 பேர் தகுந்தோடி வேன், அப்படி பேசி வாங்க முடியும். சிலர் சொல்றது வந்து நீங்க முன்னாடி சொன்னா தான் எனக்கு அதுபடி செய்ய முடியும். அதனால் தயவு செய்து செப்டம்பர் முதல் வாரத்திற்குள்ளாக தகவல் யாராவது வருகிறீர்கள் என்று தகவல் சொல்லிவிடவும். என்னுடைய நம்பர் உங்கள்ட்ட இருக்கும், அந்த நம்பர் படி என்னை கூப்பிட்டு சொன்னாலே போதுமானது. என்னுடைய நம்பர் 999-4298-6668. உங்கள் அழைப்புகள் கார்டில் என் நம்பர் இருக்கு. சப்போஸ் யாருக்கு அழைப்புகள் வரலைன்னா முகவரி இல்லாதவங்க பின்னாடி விசிட்டர்ஸ் நோட்டில் இருக்கு, அதில் நீங்கள் எழுதிடுங்க, எழுதிட்டு போங்க. தயவு செய்து இன்னொரு விஷயம், இந்த நிகழ்ச்சிகளில் வந்து உங்கள் ஒப்பீனியன் எழுதிட்டு போங்க. ஏன்னா எங்கள் இயக்குனர் கேட்குறாரு எத்தனை பேர் என்ன எழுதியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாரு. அதனால் அட்ரஸ் மட்டும் எழுதாங்க, உங்கள் இப்போ ஒப்பீனியன் பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, நன்றி. கேள்வி இருந்தால் கேள்வி கேட்கலாம். கேள்வி இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஐயம் தான். இந்த அந்த நாட்டுப்புற பாடல் இருக்கு இல்லைங்களா, ஓலையக்கா கொண்டையில, அது எங்கள் நாட்டுப்புறத்துல இருக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில பரிகள் இருக்கு, முழுசா இல்ல, அதான் அதிகபட்சம் இருக்குங்க. ஆனா அது தொடர்ந்து ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சதுங்க, அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாங்க, அதுல அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன் எக்ஸ்பிரஸ்ல, அந்த ஓலையக்க பொம்மையை போட்ட எழுதுனேன். ஆனா அவர் வந்து இது வந்து இந்த தாச பிழைஞ்சா கம்யூனிட்டியில இப்படி ஒரு மித்து இருக்குங்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, கவிஞர் பாபு அது கணிதுரை எழுதியிருக்காரு, அவரே அதை சொல்லியிருக்காரு. அதனால ஆமா ஆமா, நன்றிங்க. உங்களுடைய பேச்சுகள் வந்து ஒரு இடத்துல யக்ஷகானம் பற்றி குறிப்பிட்டீங்க, அது சம்பந்தமான ஒரு கேள்வி. சமீபத்தில் வந்து ஹிந்தியில் ஒரு செய்தி ஒரு பார்த்தேன், யக்ஷகானம் அதனுடைய நடத்துகிற முறை வந்து ஒரு இரவு புறா வந்து நடத்துவதாக வந்து முன்னாடி மரபு இருந்தாங்களும், இப்போ காலத்துக்கு ஏற்ப வந்து அதனுடைய காலகட்டங்கள் வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் வந்திருக்கு. பாதி இரவு மட்டும்தான், ஒரு சாயங்காலம் ஆரம்பித்து ராத்திரி வந்து முடிக்கிற மாதிரி வந்து முயற்சி இப்ப மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, நாட்டுப்புற கலைகள் நம்ம இந்த மாதிரி உயர்த்தி நடத்தப்படும் போது நிகழ்த்தப்படும் போது இந்த கால பரிமாணங்கள் தான் நடக்கணும்னு எதுவும் வந்து மரபுகள் இருக்குங்களா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா? நசிந்து வருகின்ற இந்த நாட்டுப்புற நிகழ்த்துகளைகள் இன்றைய சூழலில் இதை பற்றி பேசுவதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், கொங்கு நாட்டுப்புற கலைகளை பற்றி இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய பேராசிரியராக இருக்கின்ற நீங்கள் இதை வந்து பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிகழ்த்துகளைகள் அழிந்து வருகின்ற ஒரு சூழல், இதை பாதுகாத்த நாட்டுப்புற கலைஞர்கள் மக்கள் வழக்கற்று கலைஞர்களுடைய எதிர்காலம் மிக மோசமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா,
இந்த கலைகள் அழிந்து விடுமா என்ற ஒரு பயம் கலந்த ஒரு சூழலில் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்து ஆய்வு செய்து வருகின்ற உங்களை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா, அழிந்து விடுமா? கலைகள் பற்றிய வரலாறு ஆய்வு என்பதே கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக தான் நிகழ்ந்து வருகிறது. இந்த 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த கலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற பற்றிய ஒரு எந்த தகவலும் இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த கலைகள் எல்லாம் வளர்ச்சி பெற்று வருகின்றன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க கரகாட்டத்தில் ஆடக்கூடாது, இன்னைக்கு பெண்கள் வருகிறார்கள், ஆடுகிறார்கள். பொய்க்கால் குதிரை ஆட்டம், எல்லா கோயில் சடங்காக இருந்த கலைகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு தலங்களுக்கு மாறி வருகின்றன. கலைஞர்கள் எக்கச்சக்கமானவர் வளர்ந்திருக்கிறார்கள், நிறைய சங்கங்கள் வைத்துக் கொண்டு நிகழ்த்துகிறார்கள். 20,000 மேல இருக்கிறதாக இந்த நடிகர் சங்கத்தில எல்லாம் தகவல்கள் தெரிகின்றன. ஆக முன்னை விட இன்று இருக்கக்கூடிய நமக்கு இந்த சாதனங்களை பார்க்கப்பேனால் இந்த கலைகள் எல்லாம் பின்தங்கியிருப்பதாக சொல்லலாமே ஒழிய முன்காலத்தை விட இப்பொழுது பெருகி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது, காப்பாற்றுவது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. சமூகம் தான் இதான் நான் நாட்டுப்புறைகளை சொல்லும் போது என்ன சொல்லேன்னா, அது மக்கள் சார்ந்த விஷயம். நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். மக்கள் விரும்பினால் அந்த கலையை அவர்களுக்கு பாதுகாத்து வைத்திருப்பார்கள். மக்கள் விரும்பாவிட்டால் அந்த கலை என்பது போய்விடும். அது நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் புதிய கலை வடிவங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணமாக இப்போ புஷ்பவன குப்புசாமி போன்ற நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி என்பது 10 காலத்திற்கு முன் தனியாக நாட்டுப்புற பாடலை பாடுகிற இசை நிகழ்ச்சி என்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்கலை, புதிதாக நாட்டுப்புற பாடலை மட்டும் பாடுகிற ஒரு கலை வடிவமாக. இப்படி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது காலத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம நாட்டுப்புற ஆய்வாளர்கள் செய்ய வேண்டிய பணி இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுங்க. நாட்டுப்புற ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே நாட்டுப்புற கலைஞர்களாக மாறி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது நடந்த பெரிய சோகம் தமிழ்நாட்டில். எனக்கு ஆடத்தெரியும், பாடத்தெரியும், பொம்மை ஆடத்தெரியும். நான் அதுக்கெல்லாம் அதெல்லாம் கூடாது என்று நினைப்பவர்கள். ஆனால் பல பேராசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களே நாட்டுப்புற கலைஞர்களாக மாறி அப்புறம் அதில் லட்சக்கணக்காக சம்பாதித்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் அது நடந்த துன்பம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது கலாய்வு, நாங்கள் ஒரு காலத்தில் கலாய்வுக்கு போனால் இந்த பொம்மை ஆட்ட கலாய்வுக்கெல்லாம் போனால் சாப்பாடு போட்டு படுக்க இடம் கொடுத்து அவங்களே தங்க வச்சு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து எங்களுக்கு உதவுவார்கள். ஆனால் இப்பொழுது கலாய்வுக்கு போனால் எங்கள் வீட்டிலிருந்து விஷயத்தை திருடிட்டு போகிறீங்களான்னு கேட்குறேன். நிலைமை மாறிப்போச்சு. ஆராய்ச்சிங்கிறது ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த அனுபவம் அவர்களை வைத்து கொண்டு நம்ம நிகழ்ச்சி நடத்தினுமே ஒழிய நம்மளே கலைஞர்களாக மாறி. இப்போ எனக்கு பொம்மை ஆட்ட ஆட்ட தெரியும் அப்படிங்கிறக்கா நானே ஒரு செய்யலாம், எப்படி வேற கதையை செய்யலாம். நானும் ஒரு பரிசோதனை முறையில பொம்மநாட்ட நிகழ்ச்சி நடத்தலாமே ஒழிய அதே வள்ளி திருமண நாடக நிகழ்ச்சியை நானே நடத்தி கொண்டு நான் பணம் சம்பாதித்தால் அது என்ன தர்மம்? அது அந்த மாதிரி எல்லாம் காப்பாற்றுதல் என்பது அது அல்ல. அவர்களாகவே அவர்களுடைய கலை வடிவங்களை பேணுதல் வளர்த்தல் என்பதாக இருக்கும். வெளிநாடுகளில் எல்லாம் நடப்பது என்னவென்றால், இந்த கலையை வைத்துக் கொண்டு இளைஞர்களுக்கு புதிய வழியில் புதிய நாடக முயற்சியில் அவர்களுடைய பிரச்சனை எவ்வாறு சொல்வது என்பதாக கலை வடிவங்கள் அவர்கள் வளர்க்கிறார்கள். நம்ம கிட்ட சினிமா தவிர வேற ஒன்றும் இன்று இல்லை, கைவசம் இல்லை, இந்த நிலை தான். ஆனால் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி இது போன்ற நாட்டுப்புற கலை வடிவங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய ஒரு கலை வடிவம் என்று அது உள்ளம், மனம், உடல் இவைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம். இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டால் நம்ம பாரம்பரியம், நமது அனுபவம் என்பதாக அமையும். நன்றி. நீண்ட நிறைய நாட்டுப்புற இயலை பற்றிய ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்தார். அத்துடன் இந்த பொம்மை ஆட்டத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன வயசுல பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கவே இல்லாமல் போச்சு, அழிஞ்சு. அதை நம் கண்ணால், அதுவும் இந்தியா முழுக்க நடக்கிற பொம்மை ஆட்டத்தை நேரடியாக நம் கண்ணால் காட்டியது மிகவும் நமக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசனமாக அமைந்தது. இப்போ ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றி நமக்கு நல்ல பெரிய நாட்டுப்புற கலைகளை பற்றி விளக்கம் அளித்த பேராசிரியர் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும்
வானவராயர் பவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கூட்டம் செப்டம்பர் 25 லலிதா கௌதம் என்ற பெண் அவர்கள் கொங்கு நாட்டு உணவு என்ற முறையில் தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அனைவரும் வரவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.